எல்லாம் வல்ல குருநாதன் என் உள்ளிருந்து என்னை பேச வைக்கட்டும். ஓ தேவா, அன்பர்களே, பண்டைய காலம் தொட்டே இப்புவிதனிலே புராணங்களும் இதிகாசங்களும் அடியார் பெருமக்களின் வாழ்க்கை வரலாறுகளும் அவ்வப்பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருப்பினும் நினைவு கூர்ந்து கொள்ள குருவருளும் திருவருளும் கொண்டு சமயங்கள் வாய்க்கப் பெறுகின்றன. உலகத்தின்பால் நோக்கம் கொண்டு உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு கிடைத்தற்கரிய இம்மானிடப் பிறவி கிடைக்கப் பெற்றும் நல்லதொரு பயனை அடையாமல் வாழ்நாட்களை வீணடித்துக் கொள்ளுவதை விட அவ்வப்பொழுது கிடைத்த நேரத்திலே ஒரு சற்றாவது ஆங்காங்கே புராணங்களையும் இதிகாசங்களையும் அடியார் பெருமக்களின் வரலாறுகளையும் ஆராய்ந்து பார்ப்போமானால் நல்லது நிச்சயம் கிடைக்கும். மனிதனுக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பவிஷ்யம் கிடைக்கும். இவனுக்கு எல்லாம் கிடைத்தாலும் கிடைத்தற்கரியது ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர்தான் மன அமைதி, சாந்தி. எத்தனை பேருக்கு அது கிடைக்கிறது? சாந்தியோ அமைதியோ கிடைக்கிறது, அது தற்காலிகமாகத்தான் கிடைக்கிறது, நிரந்தரமாக கிடைப்பதில்லை. காரணம், நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய சாந்தியை தேடுகின்ற வழியை நாம் தெரிந்து கொள்வதற்கு முற்படாததே காரணம். இப்படியே இலக்கணத்தின் தமிழிலே இயம்பட்டுமா அல்லது வழக்கம் போல பேசட்டுமா? அதானே கேட்டேன். ஆகையினால இதிகாசங்கள் ரெண்டு தான், புராணங்கள் மொத்தம் 18. 18 புராணங்கள் வேதவியாசர் எழுதினார். இதிகாசங்கள் என்று கூறுவது 2. ஒன்று இராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இராமாயணம் எல்லாம் வல்ல இறைவன் மானிட உருக்கொண்டு உலகத்து மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் நடித்து காட்டினான். ஒரு மனைவியிடம் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ராமாவதாரம் சொல்லுகிறது. உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டி கொடுக்கிறார். ஆபத்து என்று சரணாகதி வந்து அடைந்தவனை எப்படி காக்க வேண்டும், தன் உயிரையும் கொடுத்து என்பதையும் காட்டுகிறான். மனிதன் மிருகம் என்று இல்லாமல் இருபாலருக்கும் அன்பு செலுத்தும் முதுவடி எப்படி என்று காட்டுகிறான். பகைவனுக்கும் எங்கனம் அருளுவது என்று காட்டுகிறான். பெரியவர்களுக்கு, மகரிஷிகளுக்கு, படித்தவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். மாற்றான் தாய்மார்கள் வாய்ப்பில் அவர்களிடத்திலேயும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தந்தையினிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாயினிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஊர் மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நண்பனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பகைவனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மன்னனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சாதாரண பிரஜையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உலகத்திலே பிறந்த மனிதன் ஒவ்வொருவனும் தன் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று வாயினால் சொன்னால் இவனுக்கு புரியுமோ புரியாதோ என்று அந்த இறைவன் திருவுருக்கொண்டு மானிட உருக்கொண்டு நமக்கு எல்லோருக்கும் நடத்தி காட்டினான். அது இராமாயணம். ஆனால் அதற்கு பெயர் இராமாயணம் தான். தமிழிலே சொல்லும் பொழுது இராமாயணம், அவ்வளவுதான். அதே பாரதத்தை பாரதம் என்று கூறுவதில்லை, மகாபாரதம். எங்கேயாவது மகா ராமாயணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகா என்ன?
ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ரொம்ப நாளா இந்த அர்த்தம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு, எனக்கே ரொம்ப நாளா தெரியாம இருந்தது. குருவருளினாலே தெரிந்து கொண்டேன். இதிகாசங்கள் ரெண்டு, ரெண்டும் பெருசுதானே. மகத்து என்கிற சப்தம் அதிலிருந்து வந்ததுதான் மகா. மகாராமாயணம் எங்கேயாவது இருக்கா? மகாபாரதம் தான் இருக்கு. சென்னையில ஒத்தனை கொத்த அடிச்சுக்கிட்டான்னா சண்டை போட்டுக்குவான். அவன் பெரிய மகா இது. அது என்னது மகா இது? ரொம்ப பெரியவனா என்று கருத்து. ஆகையினால ராமாயணமும் பாரதமும் இரண்டுதான் இதிகாசங்கள். இறைவனே வந்து திருவுரு கொண்டு திருவவதாரம் எடுத்து வந்த கதைக்கு மகத்து மகா என்கிற பெரிய சப்தம் இல்லை. பாரதம் அப்படி இல்லை. இறைவன் அங்கும் இங்கும் எப்போ தலைய காட்டுறான், அவ்வளவுதான். ஏன் இதுக்கு மட்டும் மகான்னு போட்டாங்க தெரியுமா? ராமாயணத்துல குடும்ப சண்டை இல்லை, சொத்துரிமை பிரச்சனை கிடையாது. இருக்குன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம், கைகேயி தன்னுடைய மகனுக்கே இந்த நாடு கிடைக்க வேண்டும், மூத்தாள் பெற்ற மூத்த மகன் காட்டுக்கு போனோம்னு சொன்ன போது சண்டை இல்லையானா? முடியாதுன்னு ராமன் சொல்லி இருந்தார்னா சண்டை? இந்த நாடு நகரம் மனைவி மக்கள் இது சாஸ்வதம் இல்லை என்று பூரண துறவியாக வேண்டாம் என்று தம்பிக்கு விட்டு கொடுத்து விட்டு போனோம் அண்ணா. இப்ப பண்ணுவானா? அப்ப எப்ப வாய பொழப்பான்னு காத்திருக்கும் பிள்ளைங்க. வச்சுட்டு போனத வக்கீல வச்சு சட்ட பிரகாரம் கிழிச்சு கிழிச்சு எடுத்துக்கிறான் பங்கு. அப்படித்தான் ஒருத்தன் போயிட்டான், ரெண்டே புள்ள, ஒத்தன் கட்டிக்காரன் ஒண்ணு ஆஷாடு, எல்லாத்தையும் பங்கு போட்டான். சாமி படம் இருந்தது. அவர் சொன்னார், வக்கீலப்பா படத்தை நீ எடுத்துக்க, விக்கிரகத்தை அவன் எடுத்துக்கிட்டான், அதெல்லாம் முடியாது, எல்லாத்திலையும் சரி பாதி போடணும், படத்தையும் கிழியண்ணா, விக்கிரகத்தையும் பாதி உடையண்ணா. அவர் வச்சுட்டு போனது ஒரே ஒரு பசுமாடு. அதை எப்படி பங்கு போடுறது? வெட்டுண்ணா. அப்பெல்லாம் பசுவதை சட்டம் கொண்டு வரப்படவில்லை, வெட்டுண்ணா. அப்ப இந்த புத்திசாலி பைய பார்த்தா பசுமாட்டை வெட்டினா அப்புறம் என்ன பிரயோஜனம்? நான் ரெண்டு நாளைக்கு குழம்பு வைக்கலாம். மூணாவது நாள், வக்கீலையா பசுமாடு அப்படியே இருக்கட்டும், ஒரு பாதி அவன் வச்சுக்கிட்டான் ஒரு பாதி நான் வச்சுக்கிறேன். சரி, தம்பிய கூப்பிட்டான். அசேடு அது முட்டாள், ஒண்ணும் தெரியாது. தம்பி, தலை பக்கம் உனக்கு, பின்பக்கம் எனக்கு. இந்த அசேடு சரின்னு ஒத்துண்டு. தலை பக்கம் இவனுக்கு சொந்தமா? தினம் கொள்ளு வைக்கிறான், பருத்தி கொட்டை அரைச்சி வைக்கிறான், சோளத்தட்டு போடுறான், நல்ல புல்லு கொண்டு போறான், கழுநீர் வைக்கிறான், புண்ணாக்கு போடுறான், தலை பக்கத்துக்கு உடையவன், பின்பக்கத்துக்கு சொந்தக்காரன், தினமும் பாலை கறந்துக்கிறான். எதிர் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் பார்த்தார், அடப்பாவி கூட பிறந்த தம்பி, அவனை ஏமாத்தி இப்படியா செஞ்சேன்னார். இந்த பிள்ளையாண்டான், அசட்டு பிள்ளையாண்டான் போனா அங்க. அப்ப சொன்னார் இந்த பெரியவர், உனக்கு தினம் பால் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன? தலை பக்கம் உனக்கு தானே சொந்தம். ஆமா, புல்லுகள் போடாம இருக்காது, அது செத்து போடும். அவன் பால் கறக்கிற போது அந்த கொம்ப பிடிச்சு ஆட்டுனார். பக்கம் சொந்தம், நீ என்ன ஒன்னாலும் செய்யலாம். சரி, அவன் பால் கறக்க உக்காண்டா அந்த கம்ப பிடிச்சு ஆட்டினா ஒரு உத விட்டுது. இவன் உக்காடுற போதெல்லாம் உதய, தம்பி ஏன் தலையாட்டுறேன்? அது என் பக்கம், நான் என்ன ஒன்னாலும் செய்வேன். டேய் ஆட்டாதரா, உனக்கு பாதி பால் தரேன், சரி போயிச்சு போ. அண்ணன் தம்பிகள் சண்டை, சொத்துக்கு பங்கு போட்டுக்கிறானுகள்.
ராமாயணத்திலே சொத்துரிமை பிரச்சனை ஏற்படவில்லை. இறைவனே வந்ததுனாலே நல்ல குணங்கள் நிரம்ப காணப்பெறுகின்றன. அந்த ராமாயணத்துல மகாபாரதத்துல முக்கிய பிரச்சனை சொத்து, குடும்ப சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, சக்கரத்தி சண்டை, மாமா மச்சான் சண்டை, மாப்பிள்ள மாட்டு பொண்ணு சண்டை, குரு சிஷ்யன் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, எதிர்த்த வீட்டுக்காரன் சண்டை. இந்த சண்டைக்கு முடிவே கிடையாது, அது ரொம்ப பெருசு. அதனாலதான் மகாபாரதம்னு பேர் வச்சாங்க, முடிவே இல்லாததுக்கு. எத்தனை குடும்பங்களை நாம பார்த்திருக்கோம், நல்ல வசதி உள்ள குடும்பங்கள் நிறைய இருக்கும். அந்த வீட்டில் உள்ள பெரிய மனுஷன் போட போனே மூணு நாலு பிள்ளைங்க இருப்பாங்க, ஏதோ ஒழுங்கா பங்கு போட்டுன்னு இருக்கிறத வச்சுன்னு சௌக்கியமா இருக்க மாட்டான். கோர்ட்டுக்கு போய் ரிசீவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் சொத்தை, கேஷும் நடக்காது. அவன் அவன் வாடகை வீட்டுல வாடகை கொடுக்க முடியாத சிரமப்படுவான். மகாபாரத கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, சொத்துக்கும் குடும்பத்துக்கும் அந்நியாயமா சண்டை போட்டவன் கடைசியில என்ன ஆனா என்பதற்காக அந்த கதை ஏற்பட்டிருக்கிறதே தவிர ஏதோ பொழுது போறதுக்காக இல்லை. அந்த மகாபாரதத்தின் வாயிலாக ராமாயண கதைக்கு ஒரு பெண்ணுதான் முக்கியம், மகாபாரத கதைக்கும் ஒரு பெண்ணுதான் முக்கியம். எங்க போய் பாருங்க, பிரச்சனை பெண்கள் இடத்துலதான். உபன்யாசத்துக்கு போனாலும் இவங்களுக்கு இடம் கிடையாது முன்னால. மெஜாரிட்டி பார்த்தாலும் அங்கதான். துணி கடைக்கு போனா அதிகம் புடவை வச்சிருக்காரு, இதுவரை வேட்டியா வச்சிருக்கான். ஆக அன்று முதல் இன்று வரை என்றும் அவர்களுக்கு தான் முதல் ஸ்தானம். இப்ப போயிருந்தேன் இங்கிலாந்துக்கு ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால, கார்ல போய்கிட்டே இருக்கும், பக்கிங்காம் கர்நாடக பேலஸ் பார்க்கலாமா குருஜின்னு. அட நான் இங்க தானடா படிச்சேன், ஆரம்பத்துல பாப்பானே, கூட வந்தவங்க எல்லாம் பார்க்கட்டும்னு. குருஜி நீங்களும் வாங்க போ. திடீர்னு போலீஸ்காரன் ஸ்டாப் ஒரு போர்டை காமிச்சான். அங்கே நிறைய வாத்துகள், அத்தனையும் பெண் வாத்துகள். அதை ஓட்டிக்கிட்டு ஒருத்தன் வரான். போலீஸ்காரன் என்ன பண்ணா, இந்த வாத்துக்காரனை குறுக்க விட்டான். அப்புறம் தான் எங்களை விட்டான். கூட வண்டி ஓட்டின்னு வந்தவரை கேட்டேன், அது என்ன யாது இவ்வளவு பெரிய டிராபிக்ல நம்மளை நிறுத்திட்டு வாத்த குறுக்க விட்டான். லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஆக காரணம் என்னன்னா, அவளுள் அவன் உண்டு, ஆனால் அவனுள் அவள் இல்லை. இந்த அம்மா கிட்டதான் எல்லாம் அடக்கம். தம்பதினு சொல்ற இல்லையா, புருஷன் மனைவிய. பத்தின்னா யாரு, புருஷன் கணவன் ஆம்படையான் ஹஸ்பண்ட். அப்ப தம்பதியில பத்தி அவன்னா இந்த தம் யார், இந்த அம்மா தம் பிடிச்சா அந்த பையன் ஒண்ணும் இல்லை. ஆகையினாலே அவளுள் அவன் உண்டு, ஆனால் அவனுள் அவள் இல்லை. அது எப்படி ஆங்கிலத்தில் அவளுக்கு எஸ் ஹெச்இ ஷி, அவனுக்கு ஹெச்இ ஹி. இந்த ஷீல பாருங்க ஹெச்இ இருக்கு, ஆகினாலே அவளுள் அவன் உண்டு, அவளுள் அவன் இல்லை. இந்த ஹீ இருக்க அர்த்தம் தெரியுமா, அவ என்ன சொன்னாலும் எஸ் எஸ் இழுச்சுக்கிட்டு இருப்பான். ஆக அவளுள் அவன் உண்டு, ஆனால் அவனுள் அவள் இல்லை. உலக நாயகி
அங்க பிரம்மதேவனை எடுங்கள், மகாவிஷ்ணுவை எடுங்கள், சங்கரனை எடுங்கள், அங்கே சக்தி பராசக்தி பிரம்மனிடத்திலே சரஸ்வதியாகவும் மகாவிஷ்ணுவனிடத்திலே லக்ஷ்மியாகவும் சக்ஷாது கைலயங்கிரிநாதனிடத்திலே பார்வதியாகவும் அந்த பராபட்டாரிகை மகாபராசக்தி விளங்குகிறாள். ஆக எங்கும் மூல காரணமாக இருப்பது சக்தி. அந்த சக்திக்கு தான் நாம மற்றொரு பெயர் வைக்கிறோம், மின்சாரம். திடீர்னு மைக்கு பேசலன்னா கரண்ட் ஃபெயில்யூர், சக்தி இல்லைங்கிறோம். தம்பி அந்த பெஞ்சை கொஞ்சம் தள்ளி போடு. குருஜி நான் ஒண்டி எப்படி போடுவேன், அதை தூக்கிறதுக்கு சக்தி இல்லை. அப்ப சில பேரை பார்த்து சொல்றோம், சக்தி இல்லைன்னா சிவனே நான் குந்திக்கிட்டேன்டா. ஆக எங்கும் நமக்கு தேவைப்படுவது சக்தி. அந்த சக்தி நம்முள்ளேயே இருக்கிறது. நம்முள்ளே இருக்கின்ற சக்தியினை நாம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. காரணம், வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர உள்ள பார்க்கவே ஆரம்பிக்கவில்லையே. நாம நினைக்கிற இந்த கோவில் நமக்கு வெளியில இருக்கு, இந்த சிங்க மகாபுரி நமக்கு வெளியில இருக்கு, பாரத தேசம் வெளியில இருக்கு, அமெரிக்கா வெளியில இருக்கு, அது எங்கோ இருக்கு, ஆஸ்திரேலியா எங்கோ இருக்கு, ஆப்பிரிக்கா எங்கோ இருக்கு, சந்திர மண்டலம் எங்கேயோ இருக்கு, செவ்வாய் கிரகம் எங்கேயோ இருக்கு, ஆகாசம் எங்கேயோ இருக்கு, சமுத்திரங்கள் எங்கோ இருக்கு என்று அறியாமையின் காரணத்தினாலே கூறுகிறோம். உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் அத்தனையும் நம்முள்ளே இருக்கின்றன. என்னைக்கு நீ உன்னை பார்க்கிறாயோ அன்னைக்கு அவ்வளவையும் பார்க்கலாம். உன்னுள்ளே அத்தனையும் இருக்கு. குருஜி நீங்க திரௌபதி அம்மன் கதை சொல்லுவீங்க தான் வந்தோம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவளை பத்தி நான் சொல்லணுமான அந்த சக்தியை விரிவுபடுத்தி விட்டுன்னா போகணும். சுவாமி உலகத்தின் கண் எனக்கு ஹரிதாஸ் கிரி சுவாமின்னு பேரு, ஆனா குருநாதன் எனக்கு தீக்ஷா நாமம் கொடுத்தது அம்பிகாதாசர்ன தான். ஆதியிலிருந்து அவர் அருளினாலே தேவி உபாசகனாக திகழ்ந்த அனுகிரகம். அப்படி சக்தியை பத்தி சொல்ற போது ஓரளவு விரிவுபடுத்தி சக்தி என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு பிறகு திரௌபதியை பத்தி நாம என்னமோ கதை கேட்டிருக்கமே தவிர அதுக்குள்ள ஒரு தத்துவம் ரகசியம் இருக்கு, அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? சீதா புராட்டிக்கு தனியா எங்கேயுமே கோயில் கிடையாது. அர்ஜுனம் பொண்டாட்டி 1000 பேர், அல்லின்னு ஒத்தி, சுபத்ரான்னு ஒத்தி, இவங்களுக்கெல்லாம் கோயிலை காணும். திரௌபதிக்கு மட்டும் ஏன் கோயில்? அது வர்றதுக்கு முன்னால இதை கொஞ்சம் விவகாரமா பார்த்தா தான் அது புரியும். வெறும் கதை இருக்க அது பொழுத போக்கிவிடும், வாழ்க்கைக்கு பயன்படாது. ஆக நம்முள்ளேயே இத்தனையும் இருக்கு. நீங்க சொல்றீங்களே, நீங்க வெளியில உட்கார்ந்துருக்கீங்க பாக்குறேன், உங்களுக்கு வெளியில நாங்க இருக்கோம், எங்களுக்கு வெளியில நீங்க இருக்கீங்க, ஆனா எல்லாம் உள்ள இருக்கீங்களே, இத்தனூண்டு கூட்டுக்குள்ள இருக்குமா? சொல்றேன் மகனே, படுத்துக்க போற, நீ ரோட்லயா படுத்துக்கிற? சிங்கப்பூர்ல நீங்க யாருமே ரோட்ல படுக்கிறவன் கிடையாது, படுக்க விடமாட்டான். சத்தியமா தெரியும் எனக்கு, இங்க ஏழைகளும் கிடையாது, பிச்சைக்காரங்களும் கிடையாது, இந்த ஊர்ல ஒருத்தன் கூட பட்டினி கிடக்கிறது இல்லை. ஏன்? முற்பிறவியிலே நீங்கள் செய்த பெரும் புண்ணியம், இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள், பட்டினி கிடக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒருவேளை தப்பித்தவர் ஏமாந்து வந்து ஏதோ பேச்சை கேட்டு ஏமாந்து வந்து மாட்டிக்கொண்டு சோத்துக்கு வழி இல்லைன்னா உடனே அரசாங்கம் கவனமா அவங்களை எல்லாம் கவனிச்சு அவரவர்களை அவரவர்கள் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஆக இந்த நாட்டிலே பட்டினி கிடக்கிறவர்களே கிடையாது. அப்ப நீங்க எங்க படுக்கிறீங்க? பிளாட்ஃபார்ம்லயா? இல்ல, பல அன்பர்கள்
குருஜி வீட்டுக்கு வரணும்னு வெகு நாளா இருந்த ஆவலை பூர்த்தி செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வரேன், பழைய கட்டடங்கள் புதிய கட்டடங்களுக்கெல்லாம் போறேன். புதிய கட்டடங்கள்ல லிப்ட் இருக்கு, 13வது மாடியில போய் 11வது இறங்கி நடக்கணும். பழைய கட்டடங்கள்ல 5-6 மாடி கட்டடம் கிடையாது, ஏறித்தான் போனோம். கோயந்தா 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 திருப்பதி மலை. ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் போன வீடுகளை எல்லாம் பார்த்தேன், எவ்வளவு தெய்வீகமாக வாழ்கிறார்கள் என்று புரிகின்றது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் போதுமே. இந்த போயிட்டு வந்த இந்த 25-30 வீடே இப்படி இருக்குமானா, இங்கு எல்லா வீட்டிலையும் தமிழர்கள் வீட்டில நிச்சயமா இறைவனுக்கென்று ஓர் இடம் உண்டு என்று தெரிந்து கொண்டேன். அதனால தான் நீங்க பட்டினி கிடைக்காம வாழறீங்க. அவ 10 வள்ளி சம்பாதிக்கிறவனார் வீட்டுல அந்த ஒரு பூஜைக்கு ஒரு இடம் இருக்கு, 100 வள்ளி சம்பாதிக்கிறவனுக்கும் பூஜைக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த பூஜைக்கென்று ஓர் இடம் ஒதுக்கி நீங்கள் வைத்திருக்கிற ஒரே காரணம், இந்த நாட்டில் இன்னும் பஞ்சம் வல்ல பட்டினி வல்ல வராது. ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்த்து, ஐயோ எனக்கே எல்லாத்தையும் விட்டவன்னு பேரு, கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு, நமக்கு இங்க ஒரு பிளாட் கிடைக்குமா, இது மாதிரி அலங்காரம் பண்ணலாமா. சி, ஓங்கி அடிச்சேன், பெரிய அரண்மனையே வாண்டான்னு உதறி விட்ட பயல, ஏண்டா பிளாட்டை கட்டு மோகிக்கிறேன்னு நானே அடிச்சுக்கிட்டேன் தலையில. ஆசையை உண்டாக்குறது வீட்டுக்கு வீடு. இந்த வீட்டை அவ்வளவு எப்படி நாட்டிலே ரோடுகள் முதல் கொண்டு சுத்தமாக இருக்கின்றனவோ அந்த மாதிரி வீடுகளையும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். சுற்றுப்புறம் சுத்தமாயிருந்தா தான் உட்புறமும் சுத்தமாயிருக்க முடியும். ஆக இங்கே உள்ளும் வெளியும் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அவரவர்கள் காரியம் உண்டு, அவரவர்கள் காரியத்தை அவரவர்கள் கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இடையிலே கொஞ்சம் காத்து கொசு புயல் வரும், அதை நீங்கள் பாராட்டுவது இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். அந்த அளவில் படுக்கிறது எங்க, ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு போனா, சரி குருஜி பூஜை அறைக்கு வாங்க போய் பார்க்கிறேன். அவங்க பூஜை அறையை மட்டும்தான் காட்டுறாங்க, என்ன பொல்லாத்தனம். நான் விடுவேனா உட்காந்துக்கிட்டே கேட்பேன், எத்தனை ரூம்? 3 ரூம், ஒரு கிச்சனுங்க, 2 ரூம், ஒரே ரூம் தான், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தா இது படுக்கிறாருங்க, இது பிள்ளைங்க படுக்கிறாரு, இது நான் படுக்கிறாரு, படுக்கிற அறை, படுக்கிற அறையில தானே போய் படுத்துக்கிற, சோபா போட்டிருக்கிற லிவிங் ரூம்லயா படுக்கிற இல்லையே. அப்ப படுக்கிற ரூம்ல படுக்கிற போது நல்லா கவனிங்க, நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேணும், புரிந்து கொள்ள வேணும், அறிந்து கொள்ள வேணும்னு சொல்றேன். தலையில 2 தலகாணி, கால் மாட்டில் 2 தலகாணி, கொஞ்சம் வசதி உள்ள வீட்டில் இடது பக்கம் தலகாணி, வலது பக்கம் தலகாணி. அடாடாடா, தொட்டு பார்த்தேன் தலகாணிய, என்ன சாஃப்ட், தங்கி இருக்கேனே நான் ஒரு வீட்டில், அன்பர் ரங்கநாதன் வீட்டில், எனக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. போன தடவை வந்த பிற்பாடு அந்த ரூம்ல வேற யாரும் அப்புறம் படுக்கிறதே கிடையாது, அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையா அந்த ரூம் அப்படியே வச்சிருக்காங்க. அந்த படுக்கை அப்படியே இருக்கு, ஏறி உக்காந்தா ஒரு தடவை ஆதிசேஷனை பாதாள லோகத்துல போய் பார்த்துட்டு மறுபடியும் மேல போய் சத்தியலோகம் பார்த்துட்டு வரது அப்படி ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷன். தூக்கம் தான் வரமாட்டேங்குது, கட்டையிலேயே படுத்து பழக்கம், அதுல தூக்கம் வரமாட்டேங்கு. தலகாணி அதுக்கு மேல சாஃப்ட். எங்கேயாவது நான் எழுந்து வெளியில ஓடிட போறேன், ஒரு கலர் டெலிவிஷனை வேற கொண்டு ரூம்ல வச்சிருக்காங்க, அது வெடிய வெடிய ஓடப்படாதா, 11:55 பட்டுன்னு வெள்ளையா போயிடுறது. நான் கதையை முடிச்சு அங்க போறதுக்கும் அது கதை முடியறதுக்கும் சரியா இருக்கு. என்ன அழகான படுக்கை அறைகள் எல்லா வீட்லயும் இருக்கு தெரியுமா. அப்படி படுக்கிற போது நீ எப்படி படுக்கிறேன் நான் சொல்றேன், நான் எப்படி படுக்கிறேன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு, ஏன்னா நான் படுக்கிறது இல்லை, 10-15 வருஷம் ஆச்சு படுக்கிறதே கிடையாது. சும்மா போன மாதிரி சரீரத்தை போட்டிருக்கமே தவிர உறக்கம் கிடையாது, எப்பவும் விழிப்பு தான். இனி உறங்க வேண்டாம்னு குருநாதர் சொன்னார், அன்னிலிருந்து உறக்கம் கிடையாது. ஏதோ உடலுக்காக ஒரு களைப்புக்காக கொஞ்சம் அது நடமாட வேணுமேங்கிறதுக்காக இந்த சொக்காய் சரியா இருக்கிறதுக்காக அப்படி போட்டு வைக்கிறது. யார் எந்த நேரத்தில் வந்து கூட்டாலும் குருஜின்னா உடனே ராதே கிருஷ்ணன்னு சொல்லுவேன் என்பதில்லை.
படுக்கறையில போய் படுக்கற, தலையாளையை போட்ட படுத்த உடனே வா தூங்குற கிடையாது. ஒரு மணி ரெண்டு மணி பிறண்டு 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 படுத்து அந்த கரெக்ட் ப்ரிசைஸ் போஸ்டர் வர்ற வரையில் பிறண்டு இருக்க, அந்த கரெக்டான போஸ்டர் அந்த நிலை வந்தவுடனே உன்னை அறியாமல் கண்ணில் கடுத்து தூங்கி போற. தூங்குற வரையில் உனக்கு நினைப்பு இருக்கு, நீ கட்டில படுத்திருக்க, போர்வ போத்திருக்க, ஃபேன் சுத்துது, இவ்வளவு நினைப்போடு தான் இருக்க. தூங்கின உடனே உனக்கு கட்டில் ஞாபகம் இருக்கா, தலகாணி ஞாபகம் இருக்கா, போர்வ ஞாபகம் இருக்கா, அப்பொழுது கனவு உலகம் ஆரம்பம். 100 to 99 பேருக்கு வெட்டும் குத்தும் தான் கனவு, நல்ல கனவே அப்பனான கிடையாது. ஏதோ 1000 ஒண்ணு நல்ல கனவு காணும். அப்படி கனவு உலகத்தில் நீங்க இருக்கிற போது தூங்கிறது உங்களுக்கு நினைப்பு இருக்கா? கனவு உலகத்திலே நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனா உண்மை உலகத்தில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நன்னா கவனிங்க என் வார்த்தையே. ஒரு நாளைக்கு இந்த குருஜி இந்த சரீரத்தை விட்டு போயிடுவேன், சமாதி ஆயிடுவேன், நான் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்தை விட்டு போகாது, உங்கள் உள்ளங்களை விட்டு போகாது. கனவு உலகத்தில் நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உலக அனுபவத்தில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். விழிச்சு கொண்டிருக்கிறவனுக்கு தான் தெரியும் நீ உறங்கிக் கொண்டிருக்கேனே. உறங்கிக் கொண்டிருக்கிற உனக்கு விழிச்சு கொண்டிருக்கவனையும் பார்க்க முடியாது, நீ உறங்கிக் கொண்டிருக்கிறதும் தெரியாது. அதுபோல் அறியாமையை விலக்கி ஞானம் பெற்ற ஞானிகள் விழித்துக் கொண்டவர்கள், அறியாமையிலே சிக்கி மாயையிலே உண்டு இருப்பவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள். நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று மகான்களுக்கு தெரியும், ஆகையினால் தான் தட்டி எழுப்புவார்கள் நல்லதை உங்களுக்கு கூறி. அப்பமும் எழுந்திருக்க மாட்டேன்னா அது உன் தலையெழுத்து. ஆக நீ உறங்கிக் கொண்டிருக்கிற கனவு உலகத்துல நீ கனவு காண்ற பொழுது நீ கட்டில் இருக்க, படுத்துக்கிட்டு இருக்க, போத்திக்கிட்டு இருக்க, ஃபேன் சுத்துது என்ற எண்ணமே உனக்கு கிடையாது. அந்த கனவுல திடீர்னு ரயில பிடிச்சி சிங்கப்பூர் வந்து ரயில் மெட்ராஸுக்கு போவது தண்ணி மேல, கனவுல என்ன ஒன்னாலும் வரும். நீ மெட்ராஸுக்கு போய் அங்க போய் பார்க்கற, மெட்ராஸ்ல நீ பேசிட்டே இருக்கிற போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி உனக்கு தோற்றம். ஆறு ஏரி குளம் குட்டை கடல், அறிந்த மனிதர்கள் அறியாத மனிதர்கள், சில பேரை வந்து பாம்பு கடிக்குது விளையாண்டான் சொன்ன மேத்தைக்கு. குருஜி ஒரு கனா கண்டேன். என்னடா கண்ட? ஒரு பெரிய பாம்பு வந்தது சாமி கோயில் இருந்து, அது ஆணு வாயை திறந்து என்னை கடிக்க வந்தது. நான் கொண்டு அந்த வாய்க்குள்ள கையை வச்சேன், அது நன்னா கவ்விக்கிட்டது. முடிச்சு பார்த்தேன் குருஜி என் வாய்க்குள்ள கையை வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நான் பொய் சொல்லல, இதோ சத்தியமா சொல்றேன், பின்னால சாட்சி. இந்த மாதிரி எல்லாருக்கும் கனவு ஏற்படுறது வழக்கம். அந்த கனவு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற நினைப்பு உங்களுக்கு இல்லை. அப்போ கனவு காண்ற பொழுது நிச்சயம் போலதானே உங்களுக்கு தெரிகிறது. ரயில்ல போறீங்களே, அந்த ரூமுக்குள்ள ரயில் வந்துதா சொல்லுங்கள். சென்னைக்கு சென்றீர்கள் கனவுல, மெட்ராஸ் அந்த ரூமுக்குள்ள வந்துதா? சமுத்திரத்துல குதிக்கிற மாதிரி கனவு, உன் ரூமுக்குள்ள ஒரு டொப்பு தண்ணியாவது இருக்கா? அந்த ரூம்ல ஒன்னையும் படுக்கையும் தவிர வேற கிடையாது. ஆனா இவ்வளவு எப்படி நீ பார்த்த? ஆக உன் உள்ளே அத்தனையும் தெரிகின்றது. அதுபோல இந்த ஆன்மா உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இதுக்குள்ள இப்ப நாம கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். மகா மாரியம்மன் ஆலயத்திலே குருஜி வந்திருக்கிறார், திரௌபதி அம்மன் சரித்திரம் சொல்லுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இது உங்கள் ஆன்மாவின் உறக்கத்திலே ஏற்படுகின்ற கனவிலே தோன்றுகின்ற காட்சி. இது நிச்சயம் அல்ல.
குருஜி நீங்களும் அப்போ கனவுல தானே இருக்கீங்க? இல்லை, சத்தியமா இல்லை. கனவு காண்டு கொண்டிருக்கின்றவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் குருவருளினாலே. நான் உறங்கவில்லை. காரணம், உறங்கிக் கொண்டிருந்தவனை தட்டி எழுப்பி விட்டார் அந்த குருபெருமான். ஆகினால் தூங்குறவனை பார்த்து சொல்ல முடியும். ஆக என்று இந்த ஆன்மா விழித்துக் கொள்ளுகிறதோ அன்று புரியும், ஆஹா இவ்வளவும் கனவா. Then you will become to understand the reality. உண்மை என்ன என்பது உங்களுக்கு விளங்கிவிடும், புரிந்துவிடும். அது புரிந்து கொள்ளுகின்ற வரையில் இந்த கோவிலுக்கு போவது, நல்ல வார்த்தைகள் கேட்பது, பஜனைகளிலே ஈடுபடுவது, தான தர்மங்கள் செய்வது, அன்பாக பழகுவது, இதையெல்லாம் நல்ல கனவு. அடுத்தவனை பத்தி குறை சொல்றது, சொத்துக்கு அடிச்சுக்கிறது, இவனை பத்தி பேசுறது, அவனை பத்தி பேசுறது, இதெல்லாம் கெட்ட கனவுகள். ஆக என்று இந்த ஆன்மா விழித்துக் கொள்ளுகிறதோ அன்றைக்கு புரியும். அது புரி, அந்த ஆன்மா விழித்துக் கொள்ள வேண்டுமா, தட்டி எழுப்புவதற்கு ஓர் ஆள் வேண்டும். அவனுக்கு பெயர் தான் குருமூர்த்தி. ஏற்கனவே எழுந்தவன் தான் நமக்கு குருவா இருக்க முடியுமே தவிர, இன்னொரு தூங்குறவனை போய் நம்ம வைத்துக் கொண்டா முடியுமா? தூங்குறவன் தூங்குறவனோட பேச முடியுமா? அதுபோல எல்லாவற்றிற்கும் மூல காரணமான ஒரு சக்தி நம்முள்ளே இருந்து உள்ளேயும் காட்டுகிறது, வெளியேயும் காட்டுகிறது. அந்த சக்தி இருக்கிறதே, அந்த சக்திக்கு தாய் வடிவம் கொடுத்தார்கள் புராணத்தை எழுதிய பௌராணிகர்கள். இவன் என்னதான் ஆபீஸுக்கு போய் சம்பாதிச்சு வந்தாலும், சமயக்கட்டில இந்த அம்மா சமைச்சா தானே இவன் அடுத்த நாள் ஆபீஸுக்கு போக முடியும். அதாவது நான் ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போற வீடை பத்தி பேசல, ஹவுஸ் வைஃப் என்று பெருமையாக கூறிக்கொள்ளுகின்ற அளவுக்கு வீட்டிலே இந்த பெண்ணு சமைத்தால் தானே அவன் சம்பாதித்து வந்தாலும் சாப்பிட முடியும். எனக்கு 2500 வெள்ளிங்க சம்பளம், தின்ன உக்காண்டு நோட் நோட்டா வச்சுண்டு, பசி ஆறுமா, ருச்சி கிடைக்குமா? 2500 வெள்ளி கிடைச்சாலும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த வெள்ளியை எடுத்துட்டு, ஏன்னா சனி ஞாயிறு லீவு, கடைக்கு போய் கிடைச்சதெல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு போட்டா அவன் நினைச்ச மாதிரி சமைக்க, நீயும் நினைப்பு இல்லாம திங்க, அடுத்த நாள் ஆபீஸ் போக முடியும். ஆக எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சக்தி. அந்த சக்தி வடிவத்திற்கு தாய் வடிவம் கொடுத்தார்கள். ஏன்? அந்த சக்திக்கு கருணை அதிகம், அன்பு அதிகம். ஆம்பளையை விட பொம்பளைக்குத்தான் இளகிய மனசு. ஒரு பையனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவங்க அப்பன் கிட்ட போய் நேர கேட்கட்டும், கிடைக்குமா? அம்மா வேணும். கோபம் வந்தாலும் குத்துறதுக்கு அம்மா வேணும். அப்பன் கிட்ட நடக்குமா? அம்மா ஊர்ல இல்லைன்னா சோபா காலி, அதை குத்துவான். அவ இருந்தா அவ முதுகலை குத்துவான். ஆக தாயாரிடத்துல ஏன் இந்த பிள்ளைக்கு பற்று அதிகம்? சுலபமாக அந்த அன்பை பெறக்கூடிய இடம் அது. 10 மாசம் வயிற்றுல இருக்கிற பொழுது அந்த தாயானவள் இந்த குழந்தை நல்லபடி இருக்க வேண்டும் என்று எப்படி மருந்து சாப்பிடுறா, எப்படி உடம்பு பாதுகாக்கிறா, தான் நன்றாக இருக்க வேண்டும் என்றா, இல்லை தன் வயிற்றிலிருந்து பிறக்க போகின்ற அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டுமே என்று. அதனால தாய் குலத்திற்கு என்றுமே மதிப்பும் பெருமையும் அதிகம். யாராவது ஏதாவது வம்பு பேச ஆரம்பிச்சா கூட பொம்பளைய வச்சுதான் இன்னைக்கு பேசுறானுகளே தவிர, ஆம்பளைய வச்சு எவனாவது பேசுறானா? வம்பு பேசுறதுக்கும் இந்த பொம்பளைங்கன்னா இவனுக்கு கிடைக்கிறானுங்க. ஏன்? அவர்கள் எதையும் தாங்கும் இதயம் உடையவர்கள். இவர்கள் பக்தியினாலே, அன்புனாலே, உள்ளத்தினாலே, உருக்கத்தினாலே நிகழ்ச்சி எங்க இருந்தாலும் முன்னாலேயே போய் இடம் பிடிக்கிறாங்க. இதை நல்ல எண்ணத்தோட எடுத்துக்கிறவன் எத்தனை பேரு? சில பேர் நினைச்சுமா, குருஜி புரோகிராம ஒரே கலர் தான், கலர்ஃபுல், ஒரே பொம்பளை கூட்டம் தான்,
அப்படி பேசுறவனும் உண்டு. இது உலகம். இதையும் பார்த்து கொண்டு இந்த வேடிக்கையை பார்த்து குருஜி சிரிச்சு கொண்டு இருக்காரே தவிர வருத்தப்படுவது கிடையாது. அறியாமையினுடைய அவலட்சணம் அது. ஆக ஒரு பேசுவதுனாலும் தீங்கு பேசினாலும் இவனுக்கு பொம்பளை வேண்டியிருக்கு, நல்லது பேசினாலும் பொம்பளை வேண்டியிருக்கு. ஒரு காரியம், ஒரு கோயில் குளம் தர்மம் டொனேஷனுக்கு போய் நிக்கிற ஐயா, கோவில்ல சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு கமிட்டியிலேருந்து வந்திருக்கோம் டொனேஷன், நீங்கள் நாளைக்கு வாங்க. வீட்டில் அவள் இல்லை, ஊருக்கு போயிருக்கா, வரட்டும், அதை கேட்டு சொல்கிறேன். வந்த பிற்பாடு சொல்லுவான், ஏங்க இதுக்கு நான் வரணுமா, கொடுங்க, ஏன்ட்டு எவ்வளோ கொடுக்கட்டும், 100 வெள்ளி கொடுங்க. சே, 100 வெள்ளி எந்த கிடையே, 25 போகிறோம். இங்கே பாருங்க சாமி காரிங்க பாருங்க, அவள் தூண்டுவள். தாய்களுடைய தூண்டுதல்னால தான் இன்னைக்கு தர்மமே நிக்கிற. ஆக இந்த குழந்தைக்கு அப்பங்கிட்ட காரியத்தை நேர சாதிக்க முடியாது. ஒரு பேனா வேணும். அப்பா கிட்ட போய் கேட்டா உடனே கிடைக்குமா? அப்பா என்னடா, உடனே எரிஞ்சு விழுமா, அவன் தான் பெத்தான், அதை மறந்துடுவான். அப்போ வாரத்துக்கு ஒரு பேனா படிச்சு கிழிக்கிறான், 4 தடவை கோட்டு, 10 4 வருஷமா ஒரே கிளாஸ், உனக்கு பேனா வராது, சீச்சி அருவேட்ட பயல, போடா அந்த பக்கம். உடனே நேர போவான் அம்மா கிட்ட, ஏண்டா ராஜா அங்க எரிஞ்சு விழுவல, சத்தம் போடுவல, ஏண்டா ராஜா தான் சொல்லுவோம். அவருக்கு என்ன வேலை, இதே ஜோலி. என்னடா வேணும் உனக்கு, பேனா வேணுமா? ஏண்டா போன வாரம் உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, காணவாது போச்சு, நான் என்ன பண்ணட்டும்? சரி சரி, அழு துளைக்காத சனியின, உட்காரு, நான் வாங்கிட்டு வரேன். என்னங்க ஐயா, ஏண்டி கொஞ்சம் இப்படி வரையில, குழந்தை ஏதோ ஒரு பேனா கேட்டானாமே, அதுக்கு எந்த இப்படி சல்லுன்னு எரிஞ்சு விழுந்தீங்க. பேனா உன் பிள்ளைக்கு பேனா வேற, போன வாரம் கொடுத்தேன், என்ன ஆச்சு? இங்கே தொலைஞ்சு போச்சா, இவனையும் தொலைஞ்சு போச்சு, இல்ல அதுக்கு பெத்துக்காமே இருக்கலாங்க. பேனா இவனுக்கு எதுக்கடி, எதுக்கடி இவனுக்கு பேனா, ஒழுங்கா படிக்கிறானா? எனக்கு தெரியாத நீ எத்தனை திருட்டு காரியம் பண்றான், இவன் எனக்கு தெரியாத இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவருடைய சொற்பொழிவு அங்கதான் நடக்கும், எவ்வளவு நேரம் பாருங்க. எனக்கு தெரியாத நீ எத்தனை காரியம் பண்றான், தெரியாத இவன் அப்பனுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அருவ கட்டப்பய, இவன் புள்ளதான், இவனே சொல்லுவான் அருவு கட்ட பய, அருவு கட்டவனுடைய புள்ளேன்னு அர்த்தம். மடப்பய மகனே, இவனே வைவான் அவன் புள்ளைய, அர்த்தமே தெரியாது, கோபம் வந்துட்டா, மடப்பய மகனே. ஏங்க சல்லு சல்லுன்னு எரிஞ்சு போயிருங்க, காலம் காட்டால திங்கக்கிழமை அதுவும்மா கோயிலுக்கு போன உபன்யாசம் படி, பெரிய உபன்யாசம் இல்ல, சோத்துக்கு லாட்டரி உபன்யாசம் பண்ணி ஊரை பரட்ட வந்திருக்கான், உனக்கு வேற ஜோலி இல்ல, படி. இங்க பாருங்க, எத்தியா சொல்லாதீங்க, நம்ம ஏதோ நம்ம பண்ண பாவம் இதே போறோம், இன்னும் ஊரை வேற ஏதாவது சொல்லி பண்ண வேண்டாம், நமக்கு என்னத்துக்கு போக வேண்டாம்னா போகல, இதுக்காக எதுக்கு நீங்க அவங்க வர முன்ன பண்ண தெரியாதவங்களாம் கச்சாமிச்சான்னு பேசுறீங்க. சப்ஜெக்டே மாறி போச்சு. அது சரி, பேனா சொன்னேன்னு கொடுக்க மாட்டேன், ஏங்க சொன்ன உடனே பய ஆஃப் ஆயிடுவான், சரி சரி இந்த வாங்கி கொடுப்பேனா நீ. ஆக தந்தையினிடத்திலே நடக்காத காரியத்தை தாயின் வழியாக ஒருவன் சாதித்துக் கொள்ளுகிறான், காரணம் அங்கே சக்தி அதிகம். ஆகினால்தான் இந்த உலகம் அனைத்துமே ஏதோ ஒரு சக்தியின் காரணமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றதவே தவிர
நம்முடைய சாமர்த்தியத்துல பொம்மை தான் கோபுரத்தை தாங்குவது என்று எண்ண வேண்டாம். கோபுரத்தை பார்த்தா பூதம் பொம்மை அப்படி கையை தூக்கிட்டு நிற்கும். முதல்ல கோபுரத்தை கட்டிவிட்டு அப்புறம்தான் பொம்மையை பண்ணி அதில் வச்சு ஒட்டுவான். ஆனால் பார்ப்பதற்கு அந்த பொம்மையை கோபுரத்தை தாங்குற மாதிரி இருக்கும். பொம்மையா கோபுரத்தை தாங்குகின்றது? ஏதோ ஒரு அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியாதது ஒன்று பூமிக்கு அடியில் இருக்கு. அந்த அஸ்திவாரம் வீட்டை பார்க்குறோம், ஆஹா என்ன மாடா மாளிகையா இந்த சிங்கப்பூர்ல, எத்தனை மாடியா? இப்போ வந்து 56 மாடி வரையில் வந்துடுத்துங்க குருஜி, 60 கட்டணம் பார்க்குறாங்க. அது என்னமோ ஆக்சிஜன் இந்த லிஃப்டில் சரியாக வராதுனால அது கொஞ்சம் ரிசர்ச்சில் இருக்குது. 56 மாடியை மேலே பார்க்குறோம், அடே அப்பா எத்தனை மாடி, என்ன லிஃப்ட்டு, என்ன விஷயம்? ஒரு பயலுக்காவது அந்த பில்டிங்கினுடைய அஸ்திவார நினப்புக்கு வருதா? 56 மாடி கட்டணமான அந்த அஸ்திவாரம் பலமாக இருந்தாதான், அஸ்திவாரம் இருந்தால் தான் 56 கட்ட முடியும். 56 மாடியை மேல் நோக்கி பார்க்கிறவன் அதற்கு ஆதாரமான அஸ்திவாரத்தை மறப்பது போல உலகத்தின் பால் நடக்கின்ற சுகதுக்கங்களை பார்க்கின்ற நமக்கு இதற்கு மூல காரணமான பரம்பொருளான சக்தியை மறந்து விடுகிறோம். அதை மறக்க கூடாது. அந்த சக்தியினுடைய ஒரு அம்சம்தான் திரௌபதி, சாட்சாத் மகாலட்சுமியினுடைய அம்சம். ஒரு சமயம் சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்கள் எம்பெருமான் நாராயணன் வைகுண்டத்திலே படுத்திருக்கிறார். அவன் காதிலிருந்து கொடைச்சல் ஏற்பட்டது, காதை உதறினார். அங்கிருந்து சும்பன் நிசும்பன் என்று இரண்டு அரக்கர்கள் வெளிவந்து விழுந்தார்கள். உள்ளே எப்பொழுதும் குரு குரு என்று பண்ணி குறும்பு பண்ணி கொண்டே இருந்தார்கள். அதனால தான் இந்த காதல உள்ளதுக்கு நம்ம பேரு குறும்பேன்னு பேர் வச்சிருக்கோம். குறும்பே காது குறும்பேன், ஏன்னா அது குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சும்பனும் இந்த நிசும்பனும் நாரணனுடைய காது குறும்பிலிருந்து தோன்றியவர்கள். நாரணிடத்திலிருந்தே தோன்றிய காரணத்தினாலே அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. உலகம் முழுதும் அவர்களுடைய ஆதிக்கமே அதிகமாக இருந்தது. நாரணனே நினைத்து பார்க்கின்றான், சிரிக்கின்றான். என்னிடத்திலிருந்தே தோன்றியதனாலே என்னால் கொல்ல முடியாது என்று இல்லை, இருப்பினும் இவர்களை கொல்லுவதற்கு நான் வேண்டாம், தாய் போதும், தாயை வைத்துதான் இவர்களை அடக்க வேண்டும் என்று தீர்மானிக்க தன்னுள்ளே மார்பகத்திலே அகந்தாகாரமாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி அந்த லக்ஷ்மியை நினைக்க வெளிவந்தாள். சுவாமி, உன் பிள்ளைகள் ரெண்டும் ரொம்ப குறும்பா இருக்கு, குறும்பிலிருந்து தோன்றியவர்கள், கொஞ்சம் அடக்கு. சுவாமி, என்ன இருந்தாலும் என் பிள்ளைகள் இல்லையா, அதுகள் கட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் நான் அடக்க முடியுமா? ரெண்டு அறை நீங்களே அறையுங்களே. இப்படியே அரைஞ்சாக்க அந்த பசங்களுக்கு அப்பனே அடிச்சான் தெரியுமே, மாறு வேஷம் போட்டுங்கோ. உடனே தன்னுடைய முகத்தை குதிரை வடிவமாக மாற்றிக்கொண்டார். அதுதான் ஹயக்ரீவ மூர்த்தி. அந்த ஹயக்ரீவனாக வர அவனுள்ளே புகுந்த அந்த லக்ஷ்மி சக்தியானது இந்த அரக்கர்களை கொன்று நற்கதி கொடுத்தது. அந்த அம்சம் ஒரு திவலையாக பூவுலகிலே விழ திருபத மகாராஜன் என்ற ஒரு பெரிய மகாராஜா, அங்கே அவன் யாகம் வளர்த்த அந்த அக்னி பிழம்பிலிருந்து தோன்றியது ஒரு பெண் குழந்தை, அது லக்ஷ்மியினுடைய பூர்ண சக்தி. திருபத மகாராஜன் அதை எடுத்து குழந்தையாக வளர்த்துகிறார். திருபத மகாராஜனால் வளர்க்கப்பட்ட காரணத்தினாலே அவளுக்கு திரௌபதி என்று பெயர் வைத்தார்கள். இந்த கதை இப்படி இருக்கட்டும். குழந்தையே நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமா வளர்த்துண்டு வரான். விளையும் பயிர் முளையிலே என்று அன்று கூறியது போல குழந்தைகள் சின்ன வயசுல அதுகள் எப்படி நடந்து கொள்ளுகிறது என்று பார்த்தால் வருங்காலம் பிற்காலத்திலே இவைகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். 4 நாட்களுக்கு முன்னால் பெருமாள் சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் குருஜி பாடிக்கொண்டிருக்கிற போது கூட்டத்திலிருந்து ஒரு குழந்தை, அது என்ன அழகா தாளம் போட்டது தெரியுமா, என் பக்கத்திலேயே ரெண்டு ஒரு டிக்கெட் ஒன்ன ஒண்ணு அடிச்சுட்டு இருக்கிறது, அதையும் பார்த்தேன். இது அவனை கிழறான், அவன் இவனை கிழறான். அதை விட செத்த வயசான குழந்தை,
வயசு குறைந்த குழந்தை ஒண்ணு அம்மா மடியிலிருந்து எழுந்து நின்று தாளம் போடுறது. அதை பார்த்த உடனே எனக்கு ஆனந்தம், அந்த பிஞ்சு உள்ளத்துல இப்படி ஒரு நல்ல ஏதோ ஒரு நல்ல புருஷன் உலகத்துல வந்து பிறந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே இது நிஜம்தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி தலையாட்டினேன். அதுவும் தலையாட்டித்து. சரி, இது பிற்காலத்தில் இது ஏதோ நாலு பேருக்கு நல்ல சொல்லுவதற்காக பிறந்த ஜீவன். அதை பார்த்துள்ள சின்னதுலயே பார்க்கலாம். அதுபோல இந்த குழந்தை இருக்க திரௌபதி சின்ன வயசுலயே பூஜை அறையை விட்டு வெளியில போகாது. எந்த நேரமும் அரண்மனையில பூஜையறை, சிங்கப்பூர்ல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் வீட்டிலேயே அங்கங்க ஒரு பூஜையறை இருக்கு. வேணா உலகத்தையே ஆண்டு வந்திருக்கிற அந்த நாளிலே மன்னாதி மன்னன் திருபதி மகாராஜன் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அந்த அரண்மனையிலே பக்தியை தெரிந்து கொண்ட நாளிலே இறைவனிடத்திலே பூர்ணமான நம்பிக்கை உள்ள காலத்திலே இறைவனே திருவவதாரம் எடுத்த அந்த காலத்திலே பூஜை அறைகள் எப்படி இருக்கும் என்று சற்று யோசனை பண்ணி பார்க்கின்றோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமலை நாயக்கனால் செப்பனிடப்பட்ட கோவில் மதுரை மீனாட்சி கோவில். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நாயக்க மன்னனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை மதுரைக்கு சென்றவர்கள் இந்தியாவுக்கு சென்றவர்கள் பார்க்காமல் வருவார்களா? அந்த மீனாட்சி ஆலயம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னே அங்கனம் இருக்குமானால் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகங்களிலே ஆலயங்களோ பூஜை அறைகளோ எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். வசதிகள் அதிகம் இல்லாமல், வருமானம் அதிகம் இல்லாமல், வாழ்க்கை தரம் அதிகம் இல்லாமல் இந்த காலத்திலேயே நம்முடைய பூஜை அறைகளை நாம் அழகாக வைத்துக் கொண்டிருக்கிறோமே. சகல வசதிகளும் நிறைந்த அந்த காலத்திலே, கூலிக்கு மாரடைக்காத காலத்திலே மன்னனுடைய இல்லங்களிலே பூஜை அறைகள் எப்படி இருக்கும்? அந்த பூஜை அறையை விட்டு இந்த குழந்தை திரௌபதி வரமாட்டாளாம். திருபத மன்னனும் அவன் மனைவியும் பார்த்து பார்த்து மகிழ்வார்கள். இப்படி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் மகாராணியும் மன்னனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த புறத்திலே தனிமையாக. தேவி, சுவாமி அழைத்தீங்களா? தேவி, இறைவனுடைய கருணையினாலே அக்னியிலிருந்து தோன்ற இந்த குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் பெற்ற செல்வமாக இதை வளர்த்து வருகிறோம். இந்த வயசுலயே பார்த்தியா, இதுக்கு 3 வயசு தான் ஆறுது. செக்கச்சவேறு பாவாடை கட்டி உடலெல்லாம் மன்னனுடைய மகள் என்று சொன்னால் ஆபரணங்கள் கழுக்கணமா? சாதாரணமான வாழ்க்கை நடத்துகின்ற உங்களுடைய குடும்பங்கள்ல பசங்களுக்கு என்ன பண்றீங்க? ஒரு பேண்ட் சொக்கா வாங்கி தரீங்க, அதே பொன் குழந்தையா இருந்தா பாவாடை தாவணி ஃப்ராக்கோடவா நிறுத்துறீங்க? காது குத்தி, காது குத்தல் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு தங்க கம்பியை மாட்டி, அது கொஞ்சம் ஓட்ட பெருசானே அதில் ஒரு ஜிமிக்கியை தொங்க விட்டு, அதுக்கு ஒரு வைரத்தோடு, கழுத்துக்கு ஒரு நெக்லஸ்ஸு, வளையல், கல்யாணம் ஆனால் மூக்கு குத்த வேண்டிய அபிப்பிராயம் புருஷனுக்கும் இருந்து பிறந்த வீட்டுக்கும் இருந்தால் மூக்கையும் குத்தி ஒரு பேசரி, நகை நட்டு புருஷனாக போட்டுக்கிறான். பெண்களுக்கு தான் அதிகம், ஏண்டா அவர்களுக்கு நகை போடுறான்னா? இவன் என்றும் நகைத்து கொண்டிருக்கணுமானா அந்த அம்மாவுக்கு நகை போடணும். அவ ஏதாவது கேட்டு இவன் இல்லைன்னா நகை இல்லை, நகை அங்கு இல்லைன்னா இவனுக்கும் நகை இல்லை. ஒரு வளையல் கேப்போ பண்ணி போடட்டோம், முத்து வளையல், அவ முத்து வளையல் தான் கேப்பா, அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பவட நெக்லஸையும் வாங்கி கொடுக்கட்டும். ஐயோ, இந்த பயலுக்கு நடக்கிற உபச்சாரம். ஏங்க, காபி சாப்பிட்றீங்களா? இப்பதான் சாப்பிட்டு இருப்பான் பவட நெக்லஸ் பண்றது. ஆக பெண்களுடைய கண்களிலே நீர் வராமல் பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கு என்றுமே அமைதி உண்டு. அம்பாள் பராசக்திகளுடைய வடிவங்கள், அவர்கள் தவறான கணக்கு போட்டு அவர்களை எடபோடக்கூடாது. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமற பராசக்தியினுடைய வடிவங்கள் என்று எண்ணுவோமானால் அமைதி நிச்சயம் கிடைக்கும். பெண்களை அழவிடுகின்ற வீட்டுகளில் நிம்மதி இருக்கானு நான் சொல்ல வேண்டாம், அவர் அவர்கள் அனுபவத்தில் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். குருஜி,
நீங்க பாட்டு சங்க ஊதிட்டு போயிடுவீங்க மெட்ராஸுக்கு தபோவனத்துக்கு. குருஜியே சொல்லியிருக்கார், பவழனக்கில் சென்னாச்சு கேட்பாங்களே, 1000 வெள்ளியில 450 வெள்ளி வாடகை போகுது, 100 வெள்ளி பெட்ரோலுக்கு போகுது, பிள்ளைங்க வேற இந்தியாவில் படிக்குது, அதுக்கு வேற அனுப்பணுமே, பவள நெக்லஸ் வாங்க முடியுமா? பயப்படாதீர்கள், பெண்களுக்கும் தெரியும் தன் கணவனுக்கு என்ன சம்பளம், எவ்வளவு செலவு இருக்கு, ஆகையால் பவள நெக்லஸ் கேட்கலாமா வேண்டாமா என்று அவர்கள் யோசித்துத்தான் கேட்பார்கள். ஆக பட்டு பாவாடையும் உடலெல்லாம் ஆபரணங்கள், சாதாரண உங்க வீட்டு குழந்தைக்கே உடலெல்லாம் ஆபரணங்கள் நீங்கள் போடுவீர்கள் என்றால் மன்னாதி மாமன்னன் திருபத மகாராஜன் தன் மகளுக்கு எப்படியெல்லாம் செய்திருப்பாய் என்று கொஞ்சம் கற்பனை தான் செய்து பார்ப்போமே. உடலெல்லாம் நகையை போட்டு வச்சிருக்கிறான், அருண கிரணாலை என்று சாட்சாது காஞ்சியிலே வாழும்படியான எந்த காமாட்சி உண்டோ, அவ சின்ன குழந்தை வடிவம் எடுத்துட்டு ஜல்லு ஜல்லுன்னு கால சலங்க போட்டு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாளாம் திரௌபதி. புருஷனும் மனைவியும் பேசுகிறார், தேவி நம்ம குழந்தை திரௌபதி இந்த வயசுலயே இவ்வளவு பக்தியா இருக்கே. அந்த காலத்துல 12 வயதிற்குள் திருமணத்தை முடித்து விடுவார்கள், 7 பிராயம் வந்தாலே கல்யாணம் துவக்கம், 12 கல்யாணம் ஆயிடும். இப்ப 4-12 ஆனாலும் சிரமமா இருக்கு. எத்தனையோ பெண்கள் எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. சில தாய்மார்கள் வந்து, குருஜி என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் முதல்ல கேட்பேன், என்ன வயசு? 35, 36, 40. பெற்றவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுமே தவிர மற்ற குழந்தைகளுக்கு தெரியாது. சில பெண்கள் என்ன பண்றாங்க, பல பெண்கள் கல்யாணம் செய்து கொண்டு கஷ்டப்படுவதை பார்த்து விட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது நியாயம்தான், இருந்தாலும் தாயும் தந்தையும் இருக்கின்றவர்கள் வரையில் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது, அதன் பின் யார்? ஒரு பெண்ணு வாழ்க்கையை தனியாக நடத்த முடியுமா? கல்யாணமாகாத ஒரு பெண்ணு 40-45 இருந்ததுன்னா ஊர்ல உள்ளவன் இது யோக்கியமா இருந்தாலும் அவன் வாய் சும்மா இருக்காது. பல குடும்பங்கள்ல பெண்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம சிரமப்படுறாங்க, பாரதத்தில் அதிகம். அப்படி யாராவது பெண்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம சிரமப்பட்டா குருஜின்ட வர்றது வழக்கம். குருநாதன் அருளால குருஜியே ஒரு பிள்ளைய பார்த்து கற்றா தாலியான்னு, மொத்தம் 100-150 தான் செலவு. இந்த காலத்தில் அப்படி எல்லாம் கல்யாணம் பண்றது கஷ்டம், வரதட்சணைங்கிறான். இவன் அப்பன் விட்டு சொத்தா, 10 பெத்த பொண்ணே, அதை நன்னா வளர்த்தி அதை கொண்டு போய் ஒரு மகனிடத்தில் ஒப்படைக்கிற போது அந்த காலத்தில் எந்த தானம் பண்ணினாலும் தட்சிணையோட தான் தானம் பண்ற வழக்கம். அது ஒரு மரபு சம்பிரதாயம் நம்ம இந்து சமயத்தில். என்னைக்கும் குருவாயூருக்கு போனாலும் திருப்பதிக்கு போனாலும் ஒரு வஸ்திரங்களை ஆண்டவனுக்கு கொடுத்தாலும் அது கூட ஒரு 1/2 ரூபாயோ 1/2 ரூபாயோ தட்சிணை வைக்கணும், சம்பிரதாயம். ஒரு புனித நீரிலே காவிரியிலேயோ கங்கையிலேயோ குளிக்க போனா அந்த பூஜாரி சொல்லுவார், ஒரு 10 போடுங்க தண்ணியில தானம் பண்ணுங்க. அதுபோல இந்த பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுப்பார்கள். அந்த கன்னிகாதானம் செய்து கொடுக்கிற பொழுது கன்னியை தானம் செய்யற போது வர்ண தானம் செய்யக்கூடாது என்று அந்த புருஷனுக்கு, அந்த கணவனுக்கு, அந்த மாப்பிளைக்கு, அவருக்கு மற்றொரு பெயர் வரன், அந்த வரனுக்கு ஏதோ ஒரு தங்க காசோ வெள்ளி காசோ தட்சிணை வைப்பார்கள் பழக்கம். அந்த பழக்கம் மாறி இப்ப வரதட்சணைங்கிறது ஒரு பெரிய சம்பிரதாயமே போய்விட்டது. 50,000 வெள்ளி இல்லைன்னா சிங்கப்பூர்ல ஒரு வீடு காம்பவுண்டோட 1.5 லட்சம் ஆச்சு.
வரதட்சணைன்னு கேட்டாக்க ஒருவேளை இன்கம் டேக்ஸ் காரன் வந்துட போறேன்னு எங்களுக்கு வரதட்சணை எங்களுக்கு வாண்டாங்க, செலவுக்கு ஒரு 50,000 வெள்ளி கொடுங்க, உதைக்கணும் இவனை. பாரதத்தில் குருஜி அடிக்கடி இப்படி சொல்லி சொல்லி பல இளைஞர்கள் வரதட்சணை இல்லாமலே கல்யாணம் செய்து வாழ்க்கையை செப்பனை நடத்தி வருகிறார். இங்க உள்ள இளைஞர்கள் கல்யாணம் பண்ணிக்காங்க, நான் சொல்றேன் வரதட்சணை கேட்காதீங்க. அந்த பெண்ணையே உங்களுக்கு தானமாக கொடுக்கிறார்கள். எத்தனை ஏழை குழந்தைகள், பணக்காரன் பணக்காரன் வீட்டிலேயே பொண்ணு எடுக்கிறான், ஏழை ஏழை வீட்டிலேயே பொண்ணு எடுக்கிறான். என்னைக்கையா சமுதாயம் வளர்றது? நிறைய செல்வம் உள்ள விட்டு பிள்ளையாண்டான், ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் செய்து கொள்ளணும். அப்ப அந்த பெண்ணுக்கும் வாழ்வு கொடுத்த மாதிரி ஆயிற்று. சமத்துவம் சமத்துவம்னு வாயில பேசினா போதுமா? அது வழக்கத்தில் வர வேண்டாமா? ஜாதி இனம் மதம் பேதம் இதை வைத்துக் கொண்டு பார்ப்போமானால் நம்ம பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வெறும் குப்பை. இந்த பெண் அடக்கம் உள்ளவளா நல்லவளா, இந்த பையன் நல்லவனா, கெடுதலான பழக்க வழக்கங்கள் இல்லாதவனா என்று பார்த்து தெரிந்து இறைவனிடத்திலே பாரத்தை போட்டு காரியத்தை நடத்த வேணும். அங்க ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி, இந்த ஜாதியில் தான் கொடுக்கணும் அந்த ஜாதியில் தான் கொடுக்கணும். குருஜியை பொறுத்தவரையில் அது விருப்பம் இல்லை. உங்க அபிப்பிராயம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஊதர சங்க ஓதி விட்டேன், என்றைக்காவது வெடியட்டுமே. ஆக இந்த வரதட்சணை என்ற கொடுமை ஒழியணும், ஜாதி மத பேத வித்தியாசம் என்ற அறியாமை ஒழியணும். ஆண்டவனுக்கு ஏதியா ஜாதி? அவன் என்ன செட்டியாரா முதலியாரா நாயுடுவா பொற்கொல்லனா ஐயரா ஐயங்காரா பாப்பானா? இன்ன ஜாதி என்றே தெரியாத இறைவனை வணங்குகின்ற நாம் ஒருவரை ஒருவரை இப்படி அடித்துக் கொண்டோமானா நம்மை விட மூடர்கள் உலகத்தில் உண்டா? ஆக வசதி படைத்தவர்கள் வசதியற்ற குடும்பத்தில் பெண் எடுக்கணும். அப்பதான் உண்மையிலேயே நம்முடைய சமுதாயமானது வளரும். அந்த அளவில் பெண் பிறந்து விட்டா அவர்களுக்கு எவ்வளவு கவலைன்னு பெத்தவங்களுக்கு தெரியுமே தவிர இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஐயோ பெண் குழந்தை பிறந்துடுத்தே, பண்டைய காலத்தில் அப்படி இருந்தது, இப்ப இல்லை. இப்ப பெண் குழந்தை பிறந்தாலும் துக்கம் இல்லை, புள்ள குழந்தை பிறந்தாலும் துக்கம் இல்லை. ஆனா சில வீடுகளில் புள்ள குழந்தை பிறந்தா துக்கப்படுறாங்க, பெண் குழந்தை பிறந்தா படறதில்லை. ஏன்னா எங்க போனாலும் பெண்களுக்கு வேலை கிடைச்சி போகுது. இது சம்பாதிச்சு அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்துது. இந்த பைய சம்பாதிக்கிறவர்கள் தான் டேட் மாம் எல்லாம், அப்புறம் கம் ஒண்ணும் கிடையாது. ஆகியனால பெண்ணை பெற்றவர்களுக்கு அல்லவா அந்த குறை இருக்கும். திரௌபதி சின்ன குழந்தையாச்சு, இது 3 வயசாச்சு, ஆச்சு இன்னும் ஒரு 7 வருஷம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணணுமே என்று மன்னவன் தேவியினிடத்தில் ஆரம்பத்திலேயே கேட்கிறான். இந்த குழந்தை கல்யாணம் பண்ணணுமே, நல்ல மாப்பிளையா வரணுமே. சுவாமி, எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்களினால் கிடைத்த செல்வ குழந்தை, நாம் நினைத்தா நமக்கு இது வந்தது. இது எப்படி இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று படைத்தவனுக்கு தெரியாதா என்று அங்கும் பரமாத்மா பரமாத்மாவினிடத்திலே தான் நம்பிக்கை. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது துர்வாச மாமுனிவர் இந்த துருபத நாட்டிற்கு வந்தார். மன்னவனுடைய இல்லத்திற்குள்ள நுழையிறார். ஒரு பெண்ணினுடைய திருமண சடங்கினை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மகரிஷி உள்ள நுழையிறார்னா அதை காட்டிலும் ஒரு பெரும் பாக்கியம் உண்டா? நாம் வீட்டிலே இருக்கும் போது நம் வீட்டிற்கு ஒரு மகானோ ஒரு ஞானியோ ஒரு மகரிஷியோ ஒரு தபசியோ வந்தால் அது நாம் செய்த பாக்கியமே. எல்லார் வீட்டிற்கும் எல்லாம் கிடைத்து விடுமா? அப்படி துர்வாசர் பெரும் தவசி பெரும் மகரிஷி, 3 லோகங்களுக்கும் நினைத்த மாத்திரத்திலே சென்று வரக்கூடிய வல்லமை பெற்றவர், அப்பேற்பட்ட ஒரு பெருந்தவசி மன்னவரை பார்த்து வளர்ந்தவுடனே ஓடிப்போய் 2 பேரும் வணங்கினார்கள். பொற்தட்டினை வைத்து அதிலே அவரை நிற்க வைத்து நல்ல புனித நீரால் அவர் கால்களை அலம்பி பிறகு கால்களை துடைத்து சந்தனமிட்டு குங்குமமிட்டு மலரிட்டு அக்கால்களை அலம்பிய தண்ணீரை ஒரு உத்திரணி உட்கொண்டு புரோட்சணம் செய்து கொண்டு பிறகு அவரை ஆசனத்திலே அமர வைத்து சமஸ்த உபச்சாரங்களையும் செய்தார்கள். மகரிஷே, துர்வாச மகரிஷே, நாங்கள் செய்த பாக்கியமோ எங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியமோ
எங்கள் இல்லத்திற்கு தேவரீர் எழுந்தருளி இருக்கிறீர்கள். என்னே கருணை, என்னே கருணை, இவ்வேளையின் இல்லத்திலே ஒரு சற்று காலமாவது தங்கி செல்ல வேண்டும் என்று அடியேன் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மன்னவா, உன்னுடைய உபச்சாரமும் உன்னுடைய அன்பும் பணிவும் பரிவும் பக்தியும் என்னை மெய்மறக்க செய்துவிட்டன. நின் இல்லத்திலே நான் ஓராண்டு காலம் இருப்பதாக தீர்மானித்தே வந்திருக்கிறேன். அப்படியா? நான் ஒரு பெருத்ததொரு சக்தி பூஜை செய்ய இருக்கிறேன். அதற்கு நல்லதோர் இடம் எங்கு என்று தேடி வந்தேன். உன் இல்லமே என்று தோன்றியது. ஆக ஓராண்டு காலம் உன் இல்லத்திலே இருப்பேன். அடியேன் பெரும் பாக்கியம் செய்தேன். இங்கேயே இருங்கள். தங்களுடைய தியானத்திற்கும் பூஜைக்கும் தவத்திற்கும் வேண்டிய அனைத்தையும் செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று கூறி இவருக்கு தனியாக ஒரு அரண்மனையை ஒழித்துக் கொடுத்து இவர் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களுக்கு வேண்டிய சகலவிதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தானாம். நமக்கு பூஜை செய்வதற்கு முடியாவிட்டா கூட பூஜையை செய்கின்றவர்களுக்கு ஒத்தாசையா இருக்குமே, அது பெரும் பாக்கியம். அதை விட பெரும் பாக்கியம் பூஜை செய்யறவனை கெடுக்காம இருந்தா. ஒருத்தன் கேட்டான், நரி இடமிருந்து வல்லம் போனா தேவலையா இல்ல வலம் இருந்து இடம் போனா தேவலைங்களா? சகுனம் எப்படிங்க? அவன் சொன்னா அது எப்படி ஒன்னாலும் போட்டு மேல விழுந்து புடுங்காத போனா சரியும்மா. பொத்தட்டினை வைத்து அதிலே அவரை நிற்க வைத்து நல்ல புனித நீரால் அவர் கால்களை அலம்பி பிறகு கால்களை துடைத்து சந்தனமிட்டு குங்குமம் இட்டு மலரிட்டு அக்கால்களை அலம்பிய தண்ணீரை ஒரு உத்திரணி உட்கொண்டு புரோட்சணம் செய்து கொண்டு பிறகு அவரை ஆசனத்திலே அவரை வைத்து சமஸ்த உபச்சாரங்களையும் செய்தார்கள். மகரிஷே, துர்வாச மகரிஷே, நாங்கள் செய்த பாக்கியமோ எங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியமோ எங்கள் இல்லத்திற்கு தேவரீர் எழுந்தருளி இருக்கிறீர்கள். என்னே கருணை, என்னே கருணை, இவ்வேளையின் இல்லத்திலே ஒரு சற்று காலமாவது தங்கி செல்ல வேண்டும் என்று அடியேன் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மன்னவா, உன்னுடைய உபச்சாரமும் உன்னுடைய அன்பும் பணிவும் பரிவும் பக்தியும் என்னை மெய்மறக்க செய்துவிட்டன. நின் இல்லத்திலே நான் ஓராண்டு காலம் இருப்பதாக தீர்மானித்தே வந்திருக்கிறேன். அப்படியா? நான் ஒரு பெருத்ததொரு சக்தி பூஜை செய்ய இருக்கிறேன். அதற்கு நல்லதோர் இடம் எங்கு என்று தேடி வந்தேன். உன் இல்லமே என்று தோன்றியது. ஆக ஓராண்டு காலம் உன் இல்லத்திலே இருப்பேன். அடியேன் பெரும் பாக்கியம் செய்தேன். இங்கேயே இருங்கள். தங்களுடைய தியானத்திற்கும் பூஜைக்கும் தவத்திற்கும் வேண்டிய அனைத்தையும் செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று கூறி இவருக்கு தனியாக ஒரு அரண்மனையை ஒழித்துக் கொடுத்து இவர் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களுக்கு வேண்டிய சகலவிதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தானாம். நமக்கு பூஜை செய்வதற்கு முடியாவிட்டா கூட பூஜையை செய்கின்றவர்களுக்கு ஒத்தாசையா இருக்குமே, அது பெரும் பாக்கியம். அதை விட பெரும் பாக்கியம் பூஜை செய்யறவனை கெடுக்காம இருந்தா. ஒருத்தன் கேட்டான், நரி இடமிருந்து வல்லம் போனா தேவலையா இல்ல வலம் இருந்து இடம் போனா தேவலைங்களா? சகுனம் எப்படிங்க? அவன் சொன்னா அது எப்படி ஒன்னாலும் போட்டு மேல விழுந்து புடுங்காத போனா சரியும்மா. பூஜை செய்கின்றவர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இல்லாவிட்டாலும் உபதிரவமா இல்லாமல் இருந்தால் அதுவே பெரும் தியாகம். இவர் பூஜையை துவங்கினார். இவருக்கு உடன் கூட இருந்து தொண்டு செய்வதற்கு வேணுமே. மன்னவன் பார்க்கின்றான், நான் செய்த பாக்கியம் என்னே, பெரும் தவசி பெரிய மகான் ஞானி என் இல்லத்திலே தங்க வந்திருக்கிறார். நானும் என் மனைவியும் சேர்ந்து அவருக்கு தொண்டு செய்வோம். இருந்தாலும் என் குழந்தைகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்றால் இருப்பது ஒரு குழந்தை தானே. திரௌபதி, ஏப்பா அழைத்தீர்களா? திரௌபதி, என் கண்ணு, துர்வாச மகரிஷி வந்திருக்கிறார், நமஸ்காரம் பண்ணுமா? வணங்கி எழுந்தாள். துர்வாச மாமுனிவர் உற்று பார்க்கிறாராம் அந்த குழந்தையை. அந்த குழந்தை இன்னார் என்று தெரிந்து கொண்டு விட்டார். அப்பொழுது மன்னவன் கேட்கிற துர்வாசரை பார்த்து, துர்வாச மாமனிவரே, தங்களுக்கு சேவை செய்வதற்கு நானும் என் மனையாட்டியும் கைகட்டி காத்துக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் எந்த பணியை காலால் இட்ட பணியை தலையால் செய்வதற்கு காத்திருக்கிறோம். என்ன தேவையா இருந்தாலும் இந்த ஏழைகளுக்கு ஆணையிடுங்கள். மன்னவா, எனக்கு தேவைகளை நாமே செய்து கொள்வோம். இருந்தாலும் இவள் உன்மகளோ? இந்த கேள்வியில ரெண்டு அர்த்தம். இவள் உன் மகள் அல்ல என்று ஒரு அர்த்தம், இவள் உலக நாயகி என்று ஒரு அர்த்தம். இவள் உன் மகளோ? ஆம், இறைவனுடைய கருணையினாலே யாகத்தில் அக்னி புழம்பினால் தோற்றப்பட்டவள். அப்படியா?
என்னுடைய பூஜை அறையிலே எப்பொழுதும் இவள் இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் இந்த குழந்தையே செய்யட்டுமே. சுவாமி, மூன்று பிராயம் நிரம்பிய குழந்தை, குழந்தை தங்களுடைய அறையிலேயே இருந்து எல்லாவற்றையும் கழிக்கட்டும், ஆனால் தங்கள் மனம் போல் அதற்கு தொண்டு செய்ய தெரியாதே. சிரிச்சுகிறார் உள்ள ஜெகன் மாதா மகாலட்சுமியினுடைய அம்சமாக தோன்றிய இவளுக்கா ஒன்றும் தெரியாது, நான் இவளை பூஜிக்க அல்லவோ இங்கு வந்தேன், இந்த மடையனுக்கு அது தெரியுமோ? மன்னவா, எதற்கும் உன் குழந்தை பேர் என்ன தெரியும்? தெரிந்தும் தெரியாதது போல்தான் இருப்பார்கள் மகான்கள். திரௌபதி, ஆஹா, நல்ல பெயர், கவலை வேண்டாம், அவள் இருக்கட்டும், சந்தோஷம். தேவி, நம் குழந்தையினுடைய திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மகான் வந்தார், தன்னுடைய அறையிலேயே அந்த குழந்தை இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். இது ஏதோ அந்த குழந்தைக்கு நல்லது, நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது. நாளொருமேனையும் பொழுதுரு வண்ணமாக மூன்று பிராயம் நிரம்பிய குழந்தை திரௌபதி தொண்டு செய்கிறாள். இவர் சொல்லிக் கொடுக்கிறாரா? சொல்லிக் கொடுக்காமலே அந்த குழந்தை அவர் படுக்கையை தட்டி போடுறது. பூஜைக்கு புஷ்பங்கள் கொண்டு வந்து வைப்பான் காவற்காரன், அதை கொண்டு வந்து கலர் கலரான புஷ்பங்களை, செக புஷ்பம், மஞ்சள் புஷ்பம் தனியா, நீல புஷ்பம் தனியா, பச்சை புஷ்பம் தனியா, தனித்தனியா, துளசி தனியா, வில்வம் தனியா ஒதுக்கி தட்டுகள்ல, சுவாமி பூஜைக்கு புஷ்பங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன், பார்ப்பார். எல்லா புஷ்பமும் இருக்கும், தாமரை புஷ்பம் இருக்காது. நினைப்பாராம், கமலத்தில் உதித்தவளுக்கு கமலம் எதற்கு என்று எண்ணுவராம். இப்படி பூஜை செய்து கொண்டு வருகிறார் இந்த குழந்தை. நாளொரு மேனியும் பொழுது ஓராண்டு காலம் இங்கேயே, தினப்படி என்ன பண்ணுவார் இவர்? சாப்பாடு முடிந்த உடனே நாராயண சாப்பாடு, கொஞ்சம் டைம் கூட எடுத்து பையனுக்கு, என்ன நான் திரௌபதியை பத்தி சொல்லணும், அவசரமா போனா போலாம், நீங்க போக மாட்டீங்களே. சாப்பிட்டு முடிந்த உடனே ஆசனத்திலே வந்து அமருவார், உயர்ந்த வேதாந்த விஷயங்களை எல்லாம் பேசுவார். மகான்கள் வாக்குல எப்பொழுதும் நல்லதுதான் வருமே தவிர கெட்டதே வராது. அதனால அவர்கள் சன்னதியில எப்பொழுதும் நம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஜென்மா எடுத்த பயன் பெறுவோம். இதைத்தான் ஆதிசங்கர சொன்னார், சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இந்த உடல் எடுத்த பொழுதே பரமபதத்தை அடையக்கூடியது, உடல் இருக்கும் பொழுதே பெற்றுவிடலாம். எப்பொழுது? அந்த மகான்கள் சன்னதியிலே இருந்தால். அவர்கள் வாக்குல எப்பொழுதும் நல்லது வரும், நல்லதுவே பேசுவார்கள். அந்த பார்வை நல்ல பார்வை, எண்ணம் நல்ல எண்ணம், சொல்லுகின்ற சொற்கள் நல்ல சொற்கள், அது நம்மை நன்றபடியாக திருத்தி அமைக்கும். நமக்கே தெரியாமல் ஒரு மாற்றம் நம்மிடத்திலே காணப்பெறும். அது மகான்களுடைய சன்னிவேசத்தினால் தான் உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு பிரதி தினம் வேதாந்த விசாரங்களை எல்லாம் சொல்லுவார். ஒரு நாளைக்கு திரௌபதி குழந்தை இப்ப 3.5 வயசாகிறது கேட்கிறா, சுவாமி நீங்கள் யாரை பூஜை செய்கிறீர்கள்? தாயே, குழந்தையும் பார்த்து தாயேன்னு கூப்பிடுவார். தாயே, எல்லாம் வல்ல ஜெகநாயகியான தாயை வணங்கத்தான் வந்தேன், அந்த பரமாத்மாவை வணங்க வந்தேன். ஆமாம் சுவாமி, பரமாத்மா பரமாத்மா என்கிறீர்களே, அவர் எப்படி இருப்பார்? பெண்ணே, வேதங்களினாலும் கரை காண முடியாத அந்த வேதாந்த சுரூபம், அந்த பிரம்மம், அந்த ஆண்டவன், அவனுக்கென்று ஓர் உருவம் கிடையாது, அவனுக்கென்று ஓர் பெயரும் கிடையாது. யார் யார் எவ்வுருவத்திலே எப்பெயரிலே அவனை வந்திக்கின்றார்களோ அப்பெயரிலே அவ்வுருவத்திலே அருள் செய்கின்ற அந்த கருணாமூர்த்தி எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்லுகின்ற பரம்பொருள் அம்மாது. சுவாமி எனக்கு விளங்கவே இல்லையே. அப்படி என்றால் பரமாத்மாவுக்கு உருவம் இல்லை என்றால் எப்படி அவனை காண்பது? ஏதாவது ஒரு உருவம் நீ கொடுப்பாயானால் காணலாம், உன்னுள்ளேயும் நீயாகவேயும் காணலாம். சுவாமி எனக்கு ஓர் ஆசை என்று கேட்டதாம் திரௌபதி. என்ன ஆசை? சுவாமி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. 3.5 வயசு குழந்தை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வருடம் வருடம் செல்லுகிறேன் மேலை நாடுகளுக்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்னால கனடா சென்றேன். இறங்கியது மான்ட்ரியால் என்ற ஊரிலே. அங்கே ஒரு பிள்ளையாண்டான் இருக்கான், ஹரீஷ் என்று பெயர், லால்வானி, ஹரீஷ் லால்வானி என்று அந்த ஊர் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு மகன் ஒரு மகள். அந்த மகனுக்கு பேர் ஏரன், அந்த பெண்ணுக்கு பேர் ஜோஹானா.
அவர்கள் என்னை வந்து குருஜி என்று அழைப்பதில்லை, கண்ணையா என்றுதான் அழைப்பார்கள் அந்த குடும்பத்தினர். ஏர்போர்ட்லயே வந்து அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போனான். இதற்கு முன்னாலேயே அந்த குழந்தையினுடைய பாட்டியும் தாத்தாவும் இலங்கையிலிருந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பூஜை அறையிலே குருஜியின் படத்தை வச்சு பூஜிக்கிறார்களா? கிரானி, கிரானி, ஹூ இஸ் தட்? இந்த குழந்தை கேட்டிருக்கு. அதுக்கு வேற பாஷை தெரியாது ஆங்கிலத்தை தவிர, அந்த ஒரு குழந்தை. ஓ டார்லிங், திஸ் இஸ் அவர் கண்ணையா. ஹூ இஸ் கண்ணையா? அந்த குழந்தைக்கு போய் ஹூ இஸ் கண்ணையான்னு சொல்ல முடியுமா? ஹி இஸ் காட். இந்த பாட்டி அந்த குழந்தைக்கு எப்படியாவது புரிய வைக்கணும், ஹி இஸ் காட். ஓ குருஜி, கிரானி, யூ ஆர் ஃபீடிங் அவர் கண்ணையா இன் அ ஸ்மால் பிளேட். தெர் இஸ் நோ டைனிங் டேபிள், நோ சேர், நோ ஃபோர்க், நோ ஸ்பூன், நோ நைஃப். இப்படி அதற்கு கண்ணையா கண்ணையான கடவுள் என்ற அளவில் சொல்லி வச்சிட்டாளா? நான் போய் இறங்கினேன். கண்ணையா ராதே கிருஷ்ணா. என்ன அந்த புள்ளையாண்டான், அவன் மனைவி வந்தா, கண்ணையா ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இந்த பொண்ணு அங்க இருந்து, கண்ணையா, ஆர் யூ கண்ணையா? எஸ் ஐ எம் கண்ணையா. Are you God? I don't know. Being God yourself, you do not know. அதில் ஒரு தத்துவம் இருக்கு, ஆத்மஸ்வரூபம் தானே. Being yourself as God, you do not know that you are God. Kanaya, don't tell me lies. Granny told me that you are God. இப்படி எங்கிட்ட அன்பாக பழக ஆரம்பிச்சது. வீட்டில் போய் உட்கார்ந்துட்டேன், Kanaya, excuse me, I have come. வெளியில போய் இதனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் சொல்லுறது, ஒரு 20 டிக்கெட் எல்லாம் வந்து ஜன்னல் வழியா எட்டி எட்டி பாக்குறது. ஒரு பையனை கூப்பிட்டேன், What do you want? No, I don't want anything. Johanna, அங்க வந்த கண்ணையா, I have brought all my children, all my friends. You are God. Will you look after us all? Okay, I will look after you all. Friends, hey, he is God. Come on, prostrate. அந்த குழந்தைகளுக்கு எப்படி ப்ராஸ்டேட் பண்ண சொல்லி கொடுத்தா? ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணா, மான்ட்ரியால்ல சுத்தி பார்க்கலாம். கண்ணையா, shall we go around for a drive? Okay. அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு சண்டை. I will sit with my Kannaiya. No, I will. You can't. I am going to sit with Kannaiya. அடி தடி சண்டை. பார்த்தேன், ஏரன், when we go, let Johanna sit with me. When we are coming back, you can. Okay, Kannaiya, thank you. Na ponnu pakkathula ukkandu avan appa annanda odran vandi na enada ukkandu ken enga rendu perku mathiyala. Kannaiya, you are God and I know that you have created this world, and in your creation, naalu vayasu ponnu pesuradhu, in your creation you have given us, all of us, wonderful clothings. Why don't you have such a clothing with you? You are wearing nothing but a small piece of cloth. You don't wear shirt, you don't wear coat, tie. Why? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு பதில் சொன்னேன், I don't like it. Oh, you don't like it. But you like us all? Yes, thank you, Kannaiya. கொஞ்ச நேரம் ஆச்சு. Kannaiya, you are God. Are you married? நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? குழந்தைகள் சில சமயம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. Are you married? No, darling, I'm not married. Why don't you marry? அந்த பொண்ணுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லித்திருக்கேன், I don't want to marry. என்ன why னு மறுபடியும் கேட்கும். Suitable girl is not available, so I'm not married. Kannaiya, will you marry me? அத திருப்திப்படுத்தே. Okay, I'm going to marry you. Kannaiya, when? Na enna panni tholaipen? Okay, any time as you say. Kannaiya, today is Friday, shall we marry on Sunday? Okay, we can. Odane anda appa enna, Johanna, don't talk nonsense, silly, be keeping quiet. Kannaiya, why my father is getting angry most of the time with me? He is also your child. Why don't you tell him and correct him not to scold the children? அந்த பைய சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்.
Joanna, you should not talk silly with Kanaya. You should just talk respectfully. I know he is my Kanaya. You keep quiet. இந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு ஆவசியம். இந்த ரங்கநாதனுடைய பேத்தி ஒன்று இருக்கு இங்கே சிங்கப்பூரில். அது ஒரு நாளைக்கு அப்பனை கூப்பிட்டுது, டேடி யூ ஜஸ்ட் மேக்கப் யுவர் மைண்ட் அண்ட் கோயிங் டு ஸ்டே வித் குருஜின்னு எடுத்து. இந்த பையன் என்ன பண்ணுவான்? ஹரே கிருஷ்ணா. சண்டே, ஸோ கம்மிங் சண்டே. எஸ் டார்லிங், கம்மிங் சண்டே. கிட்ட வந்தது, கலையா ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூர் ரெக்வெஸ்ட், வில் யூ? Sure, darling, sure. Kanaya, Sunday you are going to marry me, is it not? Yes. That's sure. And please, and we are going to the church and have our wedding there, is it not? Okay, as you say. Kanaya, please, when you come to the marriage for a wedding, please don't come this bare body and try to come in a wedding suit. The kulandigala puriya vekkirathu romba kashtam. Anal, அதுகளுடைய தூய்மையான உள்ளத்திலே எழும்புகின்ற கேள்விகளுக்கு நாம் சரிவர பதில் கூறுவோமானால் அதற்கு என்ன மகிழ்ச்சி. குழந்தைகளை பல பேருக்கு வளர்க்க தெரியாமே அதுகள் ஏதாவது கேள்வி கேட்டா இந்த பையனுக்கு பதில் சொல்லச்சி, answer, say, don't talk, get out. அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணும், ஒரு டிஜெக்டட் ஆயிடும் ஃபியூச்சர்ல. அதனால தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து வளர்த்துவோமானால் அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் மிகவும் புத்திசாலிகளாக விளங்குவார்கள். உனக்கு பதில் சொல்ல தெரியலங்கிறதுக்காக அது மேல எரிஞ்சு விடலாமா? அதை சாந்தப்படுத்தணும். அது போல குழந்தை கேட்கிறார், திரௌபதி சுவாமி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். பார்த்தார் துர்வாசர், ஆமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னியே, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? சுவாமி இவ்வளவு நாளா நீங்க அந்த பரமாத்மா பரமாத்மான்னு சொல்லிட்டு வந்தீர்களே, அந்த பரமாத்மாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படி ஊன்றி விட்டது இதனுடைய. இவர் சொன்ன போது சொன்னார், பரமாத்மாவுக்கு கஷ்டம் கிடையாது, சுகத்தினுடைய வடிவம், இன்பத்தின் வடிவம், பேரின்பத்தின் வடிவம். அவனுக்கு சுகத்துக்கும் கிடையாது, பிறப்பிறப்பு கிடையாது, சத்தியம் அசத்தியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் கிடைத்தவன், எல்லாம் வல்லவன். இப்படி எல்லாம் சொன்னவனே இந்த குழந்தைக்கு பரமாத்மாவையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மனதிலே செம்மையாக ஒன்றிவிட்டது. பார்த்தார், இது என்ன இப்படி பண்ணுது குழந்தை? பரமாத்மாவே கல்யாணம் பண்ணிக்க முடியாதம்மா. ஏன் முடியாது? அவனுக்கென்று ஓர் உருவம் இல்லை. இந்த உலகத்தை அவன் படைத்திருக்கிறான், அவன் எங்கும் இருக்கிறான், அவன் எப்படி நீ தேடி பிடித்து திருமணம் செய்து கொள்ளுவாய்? சுவாமி எங்கும் அவன் இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான். அவனை தேடி பிடித்து திருமணம் செய்து கொள்வது கடினம் என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் உரைப்பீர்களா? கேளம்மா. சுவாமி இது என்னது? நிவேதம் பண்ணிருக்கிறேன் சுவாமிக்கு. அந்த நிவேதனத்திற்கு பெயர் என்ன? சர்க்கரை பொங்கல். சுவாமி சர்க்கரை பொங்கல் என்று எப்படி பெயர் வைத்தீர்கள்? அதிலே அரிசி, வெல்லம், ஏலக்காய், பால், நெய் இந்த ஐந்து பொருள்களும் இருக்கின்றன. கொதிக்க வைத்து வேக வைத்த உடனே அது சர்க்கரை பொங்கல் என்று பெயர் பெற்றது. சுவாமி இந்த சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு முன்னால் இந்த அரிசி, இந்த பால், இந்த ஏலக்காய், இந்த வெல்லம், இந்த நெய், இந்த ஐந்தும் தனித்தனியாகத்தானே இருந்தன? ஆமாம். அப்பொழுது தனியாக ஏதோ ஒரு பொருளை வைத்துக் கொண்டுதானே சர்க்கரை பொங்கலை செய்ய முடியும்? துர்வாசருக்கு புரியல. ஆமாம், அப்படி என்றால் இந்த உலகத்தை எல்லாம் இறைவன் படைத்திருக்கிறானே, படைத்திருக்கிற இந்த உலகத்திலே அவன் எங்கும் இருக்கின்றான் என்று சொன்னாலும் படைப்பதற்கு முன்னால் ஏதோ ஒன்று மூலப்பொருளாக வைத்துக் கொண்டுதானே அவன் படைத்திருக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் என்று ஒன்று உண்டாக வேண்டும் என்றால் அரிசி வேண்டும், வெல்லம் வேண்டும், பால் வேண்டும், ஏலக்காய் வேண்டும், நெய் வேண்டும். அதுபோன்று இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் மூலப்பொருளாக இவனுக்கு ஏதோ ஒன்று தேவைதானே. அந்த மூலப்பொருள்களை எது? அம்மா, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இறைவன் தன்னை ஐந்து வடிவங்களாக மாற்றிக்கொண்டான். அப்படியா? அந்த ஐந்து வடிவங்கள் என்ன? அதுவா
அவைகளுக்குத்தான் பஞ்சபூதங்கள் என்று பெயர். பஞ்சபூதங்கள் என்றால் என்ன? பிருத்திவி, அதாவது இந்த மண், பிறகு நீர், பிறகு நெருப்பு, பிறகு காற்று, மூன்றாவது ஆகாசமாகிய வெட்டவெளி. இந்த ஐந்து பஞ்சபூதங்களை படைத்தான். ஓஹோ, அப்பொழுது பஞ்சபூதங்களை வைத்துக் கொண்டுத்தான் இந்த உலகத்தையே அவன் படைத்திருக்கிறான். அப்படித்தானே? ஆமாம்மா. அப்படி என்றால் இந்த பஞ்சபூதங்கள் யார்? நீராக இருப்பது யார்? நெருப்பாக இருப்பது யார்? நிலமாக இருப்பது யார்? காற்றாக இருப்பதா யார்? இந்த ககனமாக இருப்பது யார்? எல்லாம் அந்த பரமாத்மா தான். சுவாமி, அப்படி என்றால் நீராகவும் நெருப்பாகவும் நிலமாகவும் காற்றாகவும் ககனமாகவும் இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களை நான் மணந்து கொண்டு விட்டால் இறைவன் என் கணவன் தானே? பதில் சொல்ல முடியுமா அவருக்கு? தாயே, என்னே அறிவம்மா உனக்கு, உன் எண்ணம் பூர்த்தியாகட்டும். சுவாமி, எண்ணம் பூர்த்தியாகட்டும் என்று ஆசீர்வதித்தால் போதாது, எனக்கு அது மாதிரியே கல்யாணம் ஆவதற்கு ஆசீர்வதியுங்கள். அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் பெற்றதே உபதேசமாகிவிட்டது. என்ன செய்தாலாம், அன்று முதல் இக்குழந்தையான திரௌபதி தனிமையிலே போய் துர்வாச மாமுனிவர் சென்ற பிறகு அந்த பூஜை அறையிலே எந்த இடத்திலே அவர் பூஜை செய்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்திலே துர்வாசரையே குருவாக தியானம் செய்து, நீராக உள்ள இறைவனே நீ எனக்கு கணவனாக வர வேண்டும், நிலமாக உள்ள இறைவனே நீ எனக்கு கணவனாக வர வேண்டும், காற்றாக உள்ள இறைவனே நீ எனக்கு கணவனாக வர வேண்டும், ககனமாக உள்ள இறைவனே நீ எனக்கு கணவனாக வர வேண்டும், நெருப்பாக உள்ள கணவனே எனக்கு நீ கணவனாக வர வேண்டும், பஞ்சபூதங்களில் வடிவமான ஹே பரமாத்மா நீயே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது ஜபம் செய்ய 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 இந்த கதை இப்படி இருக்கட்டும். இதே துர்வாசர் சென்றார் ஹஸ்தினாபுரத்திற்கு. அங்கே குந்தி, அந்த குந்தி தேவி, எல்லாரும் பாரத கதை சொல்லுவாள் தவிர குந்தி கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவியை அத்தை என்று அழைப்பான். எப்படி அத்தைன்னு யாரும் இதுவரை சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. வசுதேவருடைய உடன் பிறந்தவள் குந்தி. வசுதேவர் கண்ண பரமாத்மாவினுடைய தகப்பனார். தகப்பனாரின் உடன் பிறந்தவள் தான் அத்தை. அந்த குந்தி தேவி கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் கூறுகின்ற சமாச்சாரம், அவள் கன்னியாக இருக்கும் பொழுது துர்வாசருக்கு சேவை செய்ய ஐந்து மந்திரங்களை உபதேசித்தார். அந்த ஐந்து மந்திரங்களிலே இந்த மந்திரத்தை நீ கூறுவாயானால் உனக்குற்ற கணவன் கிடைப்பான் என்று கூறினார். இந்த பெண் என்ன பண்ணினா, குந்தி இதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று முதல் மந்திரத்தை கூறினாள். அது சூரியனுடைய மந்திரம். மகான்களினால் மகான்களிடத்திலே உபதேசம் பெற்று அந்த அருளோடு கூறிவிட்டால் அதற்கு பலன் உடனே கிடைக்கின்ற காலம் யுகம் உண்டு. உடனே ஆதித்யன் எதிரே தோன்றினான். அவனுடைய ரஷ்மி இவன் மீது பட்டது. பெண்ணே, எதற்காக என்னை அழைத்தாய் என்று கேட்டான். சூரிய பகவானே, துர்வாசர் எனக்கு ஐந்து மந்திரங்களை கொடுத்தார், ஆகையினாலே அந்த மந்திரத்தை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று கூறினேன். வேறொன்றும் தெரியாது, என்னை வளைத்து விட்டாய், மந்திரத்திற்கு யான் பலனளிக்க வேண்டும், இதோ இந்தா என்று கூறினான். அவன் கையிலே ஒரு குழந்தை வந்தது, கையிலே கொடுத்தான். கருவிலே பிறக்கவில்லை, அவன்தான் கர்ணன். கன்னியாக இருக்கும் பொழுது ஒரு கை குழந்தையோடு ஊருக்குள்ளே சென்றால் என்ன பேசுவார்களோ என்று பயந்த அவள் தன்னுடைய தாவணியினுடைய தலைப்பினை அவிழ்த்து கிழித்து கட்டி பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விட்டாள். அது பிறகு தேர்ப்பாகன் துரியோதனுடைய அஸ்தினாபுரத்தினுடைய அடுத்த எல்லையிலே போய் கிடைக்கப்பட்டு அங்கு கர்ணன் என்று பெயரிடப்பட்டு வளர்த்தப்பட்டு வருகிறான் மூத்தவன். பிறகு பாண்டு மகாராஜாவினிடத்தை கல்யாணம் நடந்தது. அவனுக்கு இரண்டு மனைவிமார்கள், அதிலே ஒருவள் குந்தி. அவர்கள் குழந்தை பிறக்காத பொழுது பாண்டு மகாராஜா குழந்தை பிறக்கவில்லையே என்று கூற மீண்டும் நான்கு மந்திரங்களை நினைத்துக் கொண்டாள். அடுத்த மந்திரத்தை கூறினாள். அது யமனுடைய மந்திரம். யமன் தோன்றினான், ஓர் குழந்தையை கொடுத்தான். யம தர்மராஜா அல்லவா, யமனுக்குத்தான் தர்மராஜா என்று பெயர். சனி பகவானுக்கு சனி ஈஸ்வரன் பேரு, சனீஸ்வரன்.
தர்மராஜாங்கிற பேரு யமனுக்குத்தான். ஏன்? தர்மத்தை தவறாமல் பாதுகாக்கின்றது யமன் ஒருவன் தான். யார் யாருக்கு எப்பொழுது இந்த ஜென்மா முடிய வேண்டும் என்று கணக்கு இருக்கிறதோ அந்த கணக்கில் ஒரு வினாடி முன்னையும் போக மாட்டான், ஒரு விடாய் பின்னையும் போக மாட்டான். அந்த சரியான நேரத்திலே தர்மம் தவறாமல் அந்த உயிரை இழுத்துச் செல்லுவான். அது மட்டுமல்ல, அவன் புவியிலே பிறந்தவன் என்ன பாவங்கள் என்ன புண்ணியங்கள் செய்திருக்கிறானோ அதற்கு தர்மம் தவறாமல் வேண்டிய தண்டனைகளை கொடுப்பான். ஆகியனாலே தர்மராஜா, அவன் மூலமாக கொடுப்பட்ட காரணத்தினாலே தர்மன் என்று பெயர் வைத்தார்கள். மற்றோர் மந்திரத்தை கூறினாள். உடனே காற்று வடிவமான வாயு பகவான் தோன்றினான். அவன் ஒரு குழந்தையை கொடுத்தான், பீமன் என்று பெயர் வைத்தார். அடுத்ததொரு மந்திரத்தை கூறினார். அது இந்திரனுடைய மந்திரம். தேவேந்திரன் தோன்றி ஒரு குழந்தையை கொடுத்தான், அர்ஜுனன் என்று பெயர் வைத்தார். பிறக்கும் பொழுதே கையிலே காண்டீபத்தோடு பிறந்தான். காண்டீபன் என்று ஒரு மற்றொரு பெயர் உண்டு. மற்றும் ஒரு மந்திரத்தை கூறினார். அஸ்வினி தேவதைகள் இருவர், அவர்கள் தோன்றி இரண்டு குழந்தைகளை கொடுக்க நகுலன் சகாதேவன். முதலிலே பிறந்தது தனியாக போய்விட்டது, பாக்கி பிறந்தவர்களுக்குத்தான் பஞ்சபாண்டவர்கள் என்று பெயர். இந்த மகாபாரத கதையிலே பூரணமாக தத்துவங்கள் தான். அத்தத்துவங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்க ஆரம்பித்தால் இன்று முடியாது இந்த கசரிதம். ஆகையினால் கதையின் வடிவிலே சென்று திரௌபதிக்கு எப்படி தெய்வமாக வணங்கப்பட்டால் எப்படி வணங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன். சகுனியினாலே சூதாட்டத்திலே தோற்கடிக்கப்பட்ட பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் உட்பட காட்டிற்கு துரத்தப்பட அந்த நேரம் பார்த்து திருபத மகாராஜன் தன் மகளுக்கு கல்யாணம் செய்ய சுயம்வரம் வைத்தான். அது சுயவரம் சுயவரம்னுவாங்க, அது சுயம்வரம். பெண்ணே தனக்கு வேண்டிய மணவாளனை தேர்ந்து கொடுத்துக் கொள்வது. இப்ப ஏதாவது ஒரு பெண்ணு அதுவே ஒரு பயலை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுத்துன்னா நாம வருத்தப்படுறோம். என்ன பொண்ணையா, கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாத பொண்ணு. அதுவே ஒரு பையனை லவ் பண்ணி அழிச்சுன்னு போய் அப்பா அம்மாண்ட கூட சொல்லாம. இது அந்த காலத்திலேயே உண்டு. பெண்கள் தாங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவது. பையன் தேர்ந்தெடுப்பதை விட பெண் தேர்ந்தெடுப்பதுதான் நல்லது. பையன் என்ன பண்ணுவான், இந்த பெண்ணினுடைய உருவத்தையும் அழகையும் தான் பார்த்து தேர்ந்தெடுப்பான். அந்த பெண்ணும் அவன் உள்ளத்தை கவனிப்பாள். இந்த பெண் பார்க்கிற படலத்தில் இந்த பையன் போய் சரின்னு சொல்லுவான, ஒத்தனாவது இந்த பெண்ணுக்கு சம்மதம் கேட்க மாட்டான். பெண்ணையும் கழுக்கணும், இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அவனுக்கு பிடிச்சா போறாது, இதுக்கும் பிடிச்சிருக்கணும். ஸ்வயம் வரம், தானே தன்னுடைய மணவாளனை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. அந்த நேரத்திலே அந்த ஸ்வயம்வரத்திலே திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு போட்டி வைத்தான் திரௌபத மன்னன். என்ன, மேலே ஒரு சக்கரம், அந்த சக்கரமானது சுற்றி கொண்டே இருக்கும். அதிலே ஒரு மீன் வடிவம் போன்ற ஒரு பிரதிமை, ஒரு பொம்மை. அந்த மீன் வடிவமானது அந்த சக்கரத்திலே வேகமாக சுத்தி கொண்டிருக்கும். கீழே ஒரு தொட்டி, அந்த தொட்டியிலே நீர், அதனுடைய பிம்பம் அந்த தொட்டியிலே தெரியும். யார் இந்த தொட்டியிலே அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து மேலே அம்பை எய்து அந்த மீனினுடைய வலது கண் வழியாக அந்த அம்பு சென்று இடது கண் வழியாக வெளிவருகிறதோ அவனுக்குத்தான் என் மகளை மனம் முடித்துக் கொடுப்பேன் என்று போட்டி வைத்தான். அது எப்படி முடியும், மேலே சுத்திக்கிட்டு இருக்கு கீழே பார்த்தீன்னா. அந்த காலத்தில் அப்படி கற்ற வித்தை உள்ளவர்கள் உண்டு. இப்ப நீங்க பார்க்கல டெலிவிஷன்ல வெஸ்டர்ன் மூவி பிஷம் பிஷம், அத சில மூவி பார்க்கலாம். இப்ப நான் போயிருந்த போது அமெரிக்காவில் போது போலன்னா அதை தட்டி விட்டுடுவேன். The good and the bad and ugly அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் டெலிவிஷன்ல, பிஷும் பிஷும். திரும்புறான் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் சொல்றான், ஒருத்தன் விழறான். அது சினிமா ட்ரிக் ஷாட், அது வேற. இவ்வளவு புத்திசாலித்தனத்தோடு படம் எடுக்கக்கூடிய ஒரு திறன் இக்காலத்திலே இருக்குமானால் அக்காலத்திலே ஏன் இருக்க இயலாது?
சப்தம் வந்த திக்கை நோக்கி அம்பை எய்து அந்த சப்தத்தை கொடுத்த மிருகத்தை கொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த வில்லாளிகள் உண்டு. பல பெயர் பல பேர்கள் இந்த திரௌபதியை கல்யாணம் செய்து கொள்ள வந்தார்கள். மாறு வேடத்திலே வந்தார்கள் பாண்டவர்களும். கொடுத்திருக்கிற போட்டியோ வில்லு, வில்லை பற்றியது. திரௌபதியுடைய வில்லே அதுலதான் எழுதியிருக்கு வில், அவளுடைய வில்லே அதுதான். வில்லாய் கல்யாணம் பண்ணிக்கணும். வில்லை எடுத்தான் எய்தான். அர்ஜுனன் மாதிரி வில்லாளி கிடையாது. குறி கரெக்டாக சென்றது. அந்த பெண் ஓடி வந்தாள் மாலையிட. பெண்ணே நில் என்றான் அர்ஜுனன். அத்தனை பேரும் திகைத்தனர். மாற்றரசர்கள் எல்லாம் வாளை உருவினர். ஒரு சாதாரண பண்டாரப்பய அவன் வில்லைது இந்த ராஜகுமாரியை திருமணம் செய்து கொள்வதான. வேடத்தை கலைத்தார்கள். அப்பொழுதுதான் புரிந்தது எல்லோருக்கும் பஞ்சபாண்டவர்கள் என்று. நில் என்று கூறினார். இந்த பெண் சொன்னாள் மாலையிட வேண்டும். இல்லை, நாங்கள் ஐவர் அண்ணன் தம்பிகள். நான் வில் எய்தினாலும் நீ மாலையிட வேண்டியது என் அண்ணனுக்கு. அண்ணா, தம்பி, வில் அடிச்சது நீ, உனக்கு தான் அவ மாலையிடணும். எனக்கு மாலையிடக்கூடாது. அண்ணா, உங்களுக்கு மாலையிடாமல் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் நான் செய்து கொள்வது நியாயமில்லை. அப்படி என்றால் உன்னை விட பெரியவன் பீமன், அவனை கேள். பீமன் பார்த்தான், அண்ணா நீங்க இருக்கிற போது நான் செய்து கொள்வதா? இவர்களுக்குள்ளே கலவரம். ஒரு காரியம் செய்வோம், இப்பெண்ணை அழைத்துக் கொண்டு நம்ம அம்மாவிடத்திலே செல்வோம். அவள் எப்படி சொல்லுகிறாளோ அது போல் செய்வோம். தாய் சொல்லை தட்டாமல் செய்வோம். சரி, இந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு இவளுடைய தாய் குந்தி தேவி ஒரு சிறு பர்ணசாலையிலே பரமாத்மாவை பூஜை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த பசங்களுக்கு சந்தேகம். போற போதே தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அம்மா கிட்ட போய் என்ன சொல்றது? திரௌபதி நாட்டுக்கு போறோம், அந்த பெண்ணை கொண்டு வந்திருக்கோம், நான் தான் வில் அடிச்சேன், ஜெயிச்சது நான் தான், ஆனா முறையா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அண்ணா தான், ஆனா சட்ட பிரகாரம் நான் தான் பண்ணிக்கணுங்கிறான். பீமனும் மறுக்கிறான், நான் பண்ணிக்கிறேன்னா நகுல சபாதம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இது அம்மா வந்து எப்படி சொல்றது? அண்ணா, அர்ஜுனா, யுதிஷ்டிரன் பேசுகிறான். நாம ஒன்னும் சொல்ல வேண்டாம் இந்த விஷயங்கள்லாம். அம்மா வந்து போய் நான் சொல்றேன், ஜாடையா சொல்றேன், அம்மா என்ன சொல்றாலோ நான் செய்வோம். சரி அம்மா. ஓ, தர்மனா? தர்மா, வாடா. பீமன் எங்கே? அர்ஜுனன் எங்கே? நகுலன் எங்கே? சகாதேவன் எங்கே? எல்லாரும் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அம்மா. அப்படியா? இப்பொழுதுதான் பூஜையை முடித்து தீபாராதனை நடந்தது. பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். அம்மா, எங்களுக்கு நீ பிரசாதம் கொடுக்க போகிறாய், உங்களுக்கு நாங்கள் ஐவரும் சேர்ந்து ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு எடுத்துக்கடா பரிசு. அந்த பரிசை நீங்க அஞ்சு பேருமே எடுத்துக்கோங்க. தூக்கி வாரி போடுது நமக்கு. அம்மா, என்னடா, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெண். பெண்ணா? வாசலுக்கு வந்து பார்த்தா, மாமி என்னை ஆசீர்வதியுங்கள். திரௌபதி நமஸ்காரம் பண்ணா. பார்த்தா, தர்மா நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் கூறினார்கள். அம்மா என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாய் என்ன சொல்லுகிறாளோ அதுபோல் செய்யலாம் என்று எண்ணி வந்தோம். ஆனால் நீயோ ஐவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறீர்கள். ஒரு பெண்ணை ஐவர் மணப்பது நியாயமா? அம்மா கையை கூப்பினாளா? பறந்தாமா? என் குழந்தைகள் ஒரு சபதம் எடுத்து விட்டால் அதை மாற்ற மாட்டார்கள் என்று உனக்கு தெரியும். தாய் என்ன கூறுகிறாளோ அதன்படித்தான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் சபதம். இவர்கள் ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்திருந்தேன் என்று கூறியிருந்தால் ஒருவேளை யோஜனை செய்து சொல்லியிருப்பேன். ஆண்டவனே, இவ்வளவையும் பார்த்து கொண்டு நீ சும்மா இருப்பது நியாயமா என்று கூறியவுடனே சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் தோன்றினான். அத்தை, அழைத்தாயா? ஒரு முறை வாக்கு கொடுத்திருக்கிறான் குந்திக்கு. அத்தை, எப்ப நீ நினைத்தாலும் நான் வருவேன்.
ஒரு சமயம் பாரத யுத்தம் முடிகிற போது, பாரத யுத்தம் துவங்க போறது, அதுக்கு முதல் நாள் ஒவ்வொருவரையும் போய் பரமாத்மா உன்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்கலாம். தூக்கு மேடைக்கு போறவனே நீ என்னப்பா உனக்கு விருப்பமான பட்சணம்னு சில பேர் கேட்போம். சாக போறவனுக்கு ஜிலேபி மேலேயே ஆசை இருக்கும், உன் கழுத்தை நினைச்சு கொல்லணும், அதைத்தான் சொல்லுவோம். குந்தி தேவியிட்ட போய் கேட்கிறா, அத்தே நாளைக்கு யுத்தம் ஆரம்பமாக போறது, என்ன நடக்குமோ தெரியாது, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன். கண்ணா டேய், எனக்கு ரொம்ப வயசாயிடுத்துறா, நாளைக்கு யுத்தம் ஆரம்பம், என்ன நடக்க போறதுன்னு உனக்கு தெரியாதுன்னு உன் அத்தை எங்கிட்டயே வந்து சொல்றயா? எலை அரக்கனான கம்சனை கொல்வதற்காக பிறந்த ஹே பரமாத்மா, ஹே பரம்பொருளே, ஊரார் உன்னை இடையன் என்று கூறுவார்கள், ஊரார் உன்னை யாதவன் என்று கூறுவார்கள், உன்னை கண்ணன் என்று கூறுவார்கள். அப்பா, நீ எனக்கு மருமகனாக இருந்தாலும் நீ யாரென்று எனக்கு தெரியும். பரந்தாமா, வரம் ஒன்று கேட்கிறேன், தருவாயோ? கண்ணனுக்கே சந்தேகம் வந்துவிட்டது, அத்தை பொல்லாதவளாயிற்றே, ஏற்கனவே துர்வாசனிடத்திலே வந்த வரத்தினாலே இவ்வளவு கஷ்டங்கள், ஐந்து ஆறு பெண்கள் ஆறு பிள்ளைகளை பெற்று ஒன்றை பிரிந்து துடிக்கிறாள், இவள் என்ன கேட்பளோ? அத்தை என்னிடத்திலே இருப்பதாக பார்த்து கேள் தருகிறேன் என்றார். கண்ணா, எனக்கு ஒன்றும் வேண்டாமடா, வைகுண்டம் வேண்டாம், கைலாயம் வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், எனக்கு எப்பொழுதும் கஷ்டத்தை கொடு என்று கேட்டாள். யாராவது கேட்பார்களா? கஷ்டம் போக வேண்டும் என்றுதான் அவன் அவன் கோயிலுக்கு போறான், அர்ச்சனை பண்றான், ஹோமம் பண்றான், யாகம் பண்றான், யஜ்யம் பண்றான், பஜனை பண்றான், கூத்தடிக்கிறான். இவள் கேட்கின்றாள், எம்பெருமானே எனக்கு எப்பொழுதுமே கஷ்டம் வேணும். அப்பா, அத்தை என்னடி பேசுறாய்? என்னிடத்திலே வருகின்றவர்கள் எல்லாம் கஷ்டம் விலக வேண்டும் என்று கேட்கிறார்கள், நீ என்னவென்றால் கஷ்டம் வேண்டும் என்று கேட்கிறாயே, என்ன நியாயம்? கண்ணா, அன்று சிறுபிராயத்திலே எவ்வளவோ கஷ்டப்பட்டேண்டா, அதன் பிறகுதான் இப்புவியிலே நீ அவதாரம் எடுத்தாய். ஒவ்வொரு தடவை எனக்கு கஷ்டம் வந்த பொழுதும் என் மகன் மூத்த மகன் கர்ணன் தனியாக பிரிந்து விட்டான், துரியோதனனோடு இணைந்து விட்டான், கயவர்களோடு இணைந்து விட்டானே என் கனிந்த குமாரன் என்று எண்ணி கதறினேன், கஷ்டப்பட்டேன். கண்ணா என்று உன்னை நினைத்தேன், ஓடோடி வந்து ஆறுதல் கூறினாய். ஒவ்வொரு தடவையும் நான் கஷ்டப்படும் பொழுது உன்னை தவிர நான் யாரையுமே நினைப்பது இல்லை அப்பா, ஆக எனக்கு கஷ்டம் வந்தால் தானடா உன்னை நினைக்கிறேன், ஆகையினால் உன் நினைப்பு எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு எப்பொழுதும் கஷ்டம் இருக்க வேண்டும், எனக்கு உன் நினைப்பிலே ஒரு இன்பம் தோன்றுகிறது, ஆகையால் இந்த கஷ்டம் எனக்கு தேவையே என்று கூறினாள். அப்பேற்பட்ட உத்தமி குந்தி தேவி நினைத்தாளோ இல்லையோ, நினைத்த போது வருகிறேன் என்று கூறிய பரந்தாமன் தோன்றினார். அத்தே அழைத்தாயா? கண்ணா, பார்த்தாயாடா விசித்திரத்தை, இவர்கள் இந்த பெண்ணை கொண்டு வந்து பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள், ஐவரும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டேன், ஏற்கனவே தாய் சொல்லுவது போல் தான் நடக்க வேண்டும் என்று சபதம் எடுத்து வந்திருக்கிறார்கள், என்னப்பா செய்வது? ஐவரும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பெண்ணை இந்த ஐவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதான். கண்ணா, ஒரு பெண் ஐவருக்கு மனைவியாக ஆவதா? அந்த பெண் சம்மதிக்க வேண்டாமாடா? அத்தே சற்று பொறுமையாய், அந்த பெண்ணினுடைய சம்மதத்தை கேட்கிறேன். திரும்பினார். திரௌபதி கண்ணனை பார்த்து வணங்கினாள். திரௌபதிக்கு மட்டும் தரிசனம் கொடுத்தான் சங்கம் சக்கரை கதம் பத்மத்தோட, நான்கு கைகளிலே ஒரு கை பராளனாக தரிசனம் கொடுத்தானாம். கைகுப்பினாள். பரந்தாமா, நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று தெரியும், உன்னிடத்திலே இப்பொழுது முறையிடுகிறேன். துர்வாச மாமுனிவரிடத்திலே நான் வாங்கிய வரத்தினாலே நீராகவும் நிலமாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ககனமாகவும் இருக்க பரமாத்மாவான உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் இந்த நிலையிலே நீதான் எனக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கூற
அந்த நாரணன் உருவம் மறைந்தது, தர்மனாக காட்சி கொடுத்தான். அதுவும் மறைந்தது, பீமனாக காட்சி கொடுத்தான். அதுவும் மறைந்தது, அர்ஜுனனாக காட்சி கொடுத்தான். அதுவும் மறைந்தது, நகுலனாக காட்சி கொடுத்தான். அதுவும் மறைந்தது, சகாதேவனாக காட்சி கொடுத்தான். அதுவும் மறைந்தது, கண்ணனாக காட்சி கொடுத்தான். திரௌபதி, இந்த ஐவரும் நானே. என்னைத்தானே நீ மனம் செய்து கொள்ள வேண்டும், அதுதானே முறை. இப்புவியிலே பல காரியங்கள் நடக்க யாமே இந்த ஐந்து வடிவங்களாக இருக்கின்றோம். செய்து கொள். நீராக உள்ள இறைவனே, நிலமாக உள்ள இறைவனே, நீ எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று சொன்னாய். அந்த நிலத்தின் அம்சமாக விளங்குகின்றவன் தான் நகுலன். நீராக உள்ள இறைவனே, நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்றாய். அந்த பஞ்சபூதத்தின் நீரான அம்சமாக உடையவன் சகாதேவன். நெருப்பாக உடைய இறைவனே, நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்றாய். அந்த நெருப்பான பஞ்சபூதத்திலே ஒன்றான நெருப்பினுடைய திருவபதாரம் தான் அர்ஜுனன். காற்றாக உள்ள இறைவனே, நீ எனக்கு கணவனாக வர வேண்டும் என்றாய். அந்த காற்றின் வாயுவின் அம்சம்தான் பீமன். ககனமாக, வெட்ட வெளியாக, ஆகாசமாக உள்ள இறைவனே, நீ எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வருகின்றாய். ஆகாசம் என்றால் வெட்டவெளி, வெட்டவெளி என்றால் பற்றற்ற நிலை உள்ளவர்களுக்குத்தான் அது புரியும். பற்றற்று யார் எதை கேட்டாலும் மல்லி கொடுக்க தர்ம சிந்தனை உள்ளவனுக்குத்தான் அது புரியும். அந்த தர்மந்தான் அந்த ஆகாசம். நானே ஆகாசமாகவும், நிலமாகவும், நீராகவும், நெருப்பாகவும், காற்றாகவும், அதுபோல் தர்மனாகவும், பீமனாகவும், அர்ஜுனனாகவும், நகுலாகவும், சகதாகவனாகவும் இருக்கின்றேன். நீ மனம் புரிந்து கொள்வது அந்த பரந்தாமனான நம்மையே என்று கூற சம்மதித்தாள். அதற்கு பிறகுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு சடங்கு வந்தது கல்யாணத்தில். அதுக்கு முன்னால் அந்த சம்பிரதாயம் கிடையாது. ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்கிற போது வாத்தியார் மந்திரம் சொல்லுவார். இந்த பையன் பேரு வேலாயுதமா இருக்கும். வேலாயுதத்தின் கையில கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவர் சொல்ற போது மந்திரத்தில் வேலாயுத நாமதேயஸ்ய மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய. மகாவிஷ்ணுவுக்குத்தான் இந்த பெண் மனையாட்டி. அந்த மகாவிஷ்ணுவை நேரே கண்டு கொடுக்க முடியாது. ஆதலால் இந்த வேலாயுதத்தை அந்த மகாவிஷ்ணுவே என்று நினைத்து கொடுக்கிறேன் என்று சடங்கு நம்முடைய ஹிந்து சமயத்திலே அதன் பிறகுதான் தோன்றியது. அப்படி பஞ்ச இறைவனால் படைக்கப்பட்டு இறைவனாகவே விளங்கிய அப்பஞ்சபூதங்கள். அப்ப கேட்கலாம், நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாளைக்கு, அந்த இறைவன் தான் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவர்கள் காட்டுக்கு போவானே, கஷ்டப்படுவானே. ராமாயணத்துல ராமன் தான் பகவான் ஆச்சு, அவன் ஏன் காட்டுக்கு போனான், அவன் பொண்டாட்டி ஏன் தொலைச்சான், ஏன் அவன் கஷ்டப்பட்டான். உலகத்திலே பல நற்போதனைகளை நமக்கு எடுத்து உரைக்க இறைவன் ஆடுகின்ற ஆட்டத்திலே அவனே போடுகின்ற நாடகத்தின் திருவிளையாடல். அமைச்சூர்கள் சிங்கப்பூர்ல ஒன்னு சேர்ந்து காஸ்மோபாலிட்டின் கிளப், லயன்ஸ் கிளப் வச்சுக்கோமே, அதுல மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் த காஸ்மோபாலிட்டின் கிளப். கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே. உடனே சீனிவாசன் தான் காஸ்மோபாலிட்டின் கிளப் பிரசிடென்ட் நினைக்காதீங்க, இங்க யாரோ தெரியாது. ஒரு உதாரணம், அந்த காஸ்மோபாலிட்டின் கிளப்ல சில்வர் ஜூப்ளி 25 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. அதுக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்க. அந்த சீனிவாசன் ஹரிச்சந்திர வேஷம் போடுறார். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சந்திரமதி வேஷம். அவங்க வீட்டு பையன் முரளி, அவன் தான் லோகிதாசன். ஹரிச்சந்திரன் காட்டுக்கு போகணும், சுடுகாட்டுல சுடலையை கார்க்க வேணும். இது மிஸ்டர் சீனிவாசன் அழுக்கு துணியை கட்டிட்டு உடம்பெல்லாம் கரிய பூசி வேஷம் போட்டிருப்பாங்க, சுடுகாட்டில் போய் பணம் காப்பார். உடனே அடுத்த நாளைக்கே, சார் அவர் சீனிவாசன் பெரிய உத்தியோகம், நிறைய சம்பளம், நல்ல வசதி உள்ளவர், ஏன் சார் சுடுகாட்டை காக்கிறார், எவனாவது சொல்லுவோமா. அது நாடகம். நாடகத்திலே அவர் 5000 வள்ளி சம்பாதிக்கிறவன்தாலும் ஹரிச்சந்திர வேஷம் போட்டால் சுடுகாட்டை காத்து ஆகணும். அது போல ராம நாடகத்திலே அவன் போட்ட வேஷத்தை அவன் நடிச்சு காட்டினாதான் நமக்கு தத்துவங்கள் புரியும். ஆகையினாலே பஞ்சபாண்டவர்களாக தோன்றியது இறைவனுடைய அம்சமே பஞ்சபூதங்கள். இத்ரௌபதி பதிவர்த்திகளுக்குள் ஒருவள் என்றால் அவள் பரமாத்மாவான இந்த பஞ்சபூதங்களை மணந்ததனாலே தான் பதிவர்த்தை.
இவர்கள் இப்படி காட்டிலே இருக்கிற பொழுது இவள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவளுக்கு கோயில் வர வேண்டிய காரணம் என்னவென்று தெரிய வேண்டாமா? மானவங்கப்படுத்தினார்கள், ஆண்டவன் வந்தா அர்ஜுனன் புடவை கொடுத்தானா, தர்மம் புடவை கொடுத்தானா, பீமன் கொடுத்தானா, நகுலம் கொடுத்தானா, சகாதேவன் கொடுத்தானா, துச்சாசனன் மானபங்கம் துயில் உரிக்கிற போது புடவையை கொடுத்தது வீட்டுக்காரன் தான் ஏன் புடவை வாங்கி கொடுப்பான்? எத்தனை வீட்டு மாமா வாங்கி தர மாட்டான், அவன் வாங்கி கொடுத்தா அர்த்தம் வேற. அப்ப வீட்டுக்காரன் தான் வாங்கி தரணும், புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு அதிகாரம் வீட்டுக்காரருக்கு தான் உண்டு. புடவையும் பூவும் வீட்டுக்காரன் தான் வாங்கி தரணும். அப்ப மானபங்கப்படுத்துற போது பாக்கி அஞ்சு சும்மா இருந்தது. ஏன்னா நிஜம் வீட்டுக்காரன் அவன் கொடுக்கட்டுமே. பரமாத்மா பார்த்தா என் வீட்டுக்காருக்கு இப்படியா? இதோ தந்தேன் அடி ஜவுளி கடை எக்க சக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்முடைய கணவன் சாட்சாத் பரமாத்மா தான். அது வேலாயுதத்துக்கும் அவர் தான் கணவன், வேதலட்சுமிக்கும் அவர் தான் கணவன். அந்த ஆண்டவன் தான் நம்முடைய பதி என்று நாம் நினைத்து விடுவோமானால் நம்முடைய வினைகள் அத்தனையும் அழிந்து விடும், அவனோடு இணைந்து விடுவோம். ஒரு நாளைக்கு இவர்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டார்கள். திரௌபதி ஆறு மாத காலம் தர்மனோடு, ஆறு மாத காலம் பீமனோடு, ஆறு மாத காலம் அர்ஜுனனோடு, ஆறு மாத காலம் நகுலனோடு, ஆறு மாத காலம் சகாதேவனோடு, இப்படி பங்கு. ஏன் இந்த ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் தட்சிணாயனமும் உத்தராயணமும் வரும். அந்த நேரத்தில் தான் பஞ்சபூதங்கள் தனித்து வேலை செய்யும். அதை நினைவு கூர்ந்தே ஆறு மாதத்துக்கு ஒரு ஒவ்வொரு அயனத்திற்கும் ஒவ்வொருவனோடு இருப்பது என்று. இப்படி பீமனோடு இருக்கிறாள் ஒரு நாள். இரண்டு கட்டில்கள், இந்த கட்டிலே திரௌபதி படுத்திருக்கிறார், அந்த கட்டிலே பீமன் படுத்திருக்கிறார். திடீரென்று ஒரு நாளைக்கு இரவு 12 மணி இருக்கும், பீமன் விழித்தான், கண் விழித்தான். பக்கத்தில் பார்க்கிறான், திரௌபதியை காணும். எங்க போய்விட்டாள்? பாஞ்சாலி, பாஞ்சாலி, திரௌபதி, திரௌபதி வீட்டில் இருந்தாள் அல்லவோ, வாசக்கதவு திறந்திருக்கு, போய் தேடி பார்க்கிறோம், எங்கேயும் காணோம். சரி, காலையில் பார்த்துக்கொள்வோம். காலையில் விழித்து பார்த்தான், பக்கத்திலே இருந்தாள். திரௌபதி, நேற்று இரவு உன்னை காணவில்லையே, எங்கு சென்றிருந்தாய்? சுவாமி, நான் எங்கும் போகலையே, இங்க தானே இருந்தேன். இல்லை, நான் பார்த்தேன், கனவு கண்டிருப்பீர்கள், ஒருவேளை இருக்கலாம். அடுத்த நாள் இதே மாதிரி முடிச்சுட்டான், பார்த்தான், கேட்டான், கனவு கண்டிருப்பீர்கள். இவனுக்கு சந்தேகம் வந்து கொடுத்து, ஏதோ பொய் சொல்றாய், இன்னைக்கு தூங்காம விழித்திருந்து பார்ப்போம் என்று தூங்குவது போல் பாஷாங்கு செய்தான். இவன் பாஷாங்கு செய்வதும் அவளுக்கு தெரியும், ஜெகன் மாதா இல்லையா, இருக்கட்டும், தேவ ரகசியத்தை தெரிவிக்க வேண்டாம் என்று எரிந்தேன், திறந்து கொள்ளட்டுமே. கதவை திறந்தாள், எழுந்தாள், கதவை திறந்து வாயிலே சென்றால் உடனே வீமன் விழித்துக் கொண்டான், பின்னாலேயே சென்றான். திரௌபதி வேகமாக நடக்கின்றாள் அந்த நடுக்காட்டிலே, இவனும் பின்னாலே ஒளிந்து ஒளிந்து வேகமாக நடக்கிறான். அவளுடைய வேகத்திற்கு இணையாக இவனால் நடக்க முடியவில்லை. வாயு புத்திரனாக பிறந்தும் வேகமாக நடப்பதிலும் வேகமாக பறப்பதிலும் வேகமாக ஓடுவதிலும் மகா திறமைசாலியான வீமனால் திரௌபதியை தொடர்ந்து நடந்து பின்பற்ற முடியவில்லை. இருந்தும் வேகமாக போனான். போக போக ஒரு பெரிய சுடுகாடு, அந்த சுடுகாட்டுக்குள்ளே நுழைந்தாள். புரியலை இவருக்கு, பிரதிதினமும் இங்குதான் வருகிறாளோ, இவள் யாரோ என்னவோ. சுடுகாட்டுக்குள்ளே போனால் அந்த திரௌபதியினுடைய உடல் உருவம் மாறியது. கோரை பற்களோடு, கையிலே உடைவாளோடு 16 கைகள் தோன்றின. சிகப்பு வஸ்திரம் உடுத்தி, உடலெல்லாம் மஞ்சளம் பூசி, கோரை பற்களும் 3 கண்களும், உடலெல்லாம் சர்ப்பங்களும், 16 கைகளிலே 16 விதமான ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு சாட்சாத் மகாமாதா காளி நிற்கிறாள். அந்த பிணங்களை எல்லாம் ஒவ்வொரு பிணமாக எடுத்து கிழித்தாள். அத்தனை பிணத்தையும் எடுத்து மாலையாக போட்டுக் கொண்டாள். எரிகின்ற பணங்களை எல்லாம் எடுத்து மண்டை ஓட்டை தனித்தனியாக எடுத்தாள். ஒன்றை காலிலே, ஒன்று மேலிலே, இத்தனையும் மாலையாக போட்டு ரௌத்ரமான தாண்டவம் ஆடினாள். பார்த்தான் வீமன், திரௌபதி நம் மனைவி என்று இவ்வளவு நாளா எண்ணினோம், இவள் ஆதி பராசக்தி காளி அல்லவா, ஏமாந்து விட்டோமே, பயம் வந்தது, ஓடினான். கதவை தாட் போட்டுக் கொண்டான்.
காரியம் முடிந்ததும் திரும்பி வந்தாள். வழக்கமாக கதவு திறந்திருக்குமே, உட்புறம் தாளிட்டிருந்தது, தட்டினாள். சுவாமி கதவை திறவுங்கள். அம்மா தாயே, மாட்டேன், சத்தியமாக மாட்டேன். நீ யார், நீ யார் என்று கூறிவிடு, இல்லை என்றால் மாட்டேன். பீமா பெயரிட்டு கூப்பிடுகிறாள் என்று. உலகத்து நாயகி சாக்ஷாத் லக்ஷ்மியினுடைய பூர்ண அம்சமான மகாகாளி நான். அம்மா தாயே, எதற்காக எங்களை நீ மணந்தாய்? பீமா உன்னை நீ அறியவில்லை. காரணம், பஞ்சபூதங்களான பரமாத்மாவினுடைய வடிவங்களே நீங்கள். தனித்து இருப்பதினாலே உங்களுக்கு உங்கள் பெருமை தெரியவில்லை. நீங்கள் ஐவரும் ஒன்றால் இணைந்தால் அது பரமாத்மாவினுடைய வடிவம் என்று எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அம்மா தாயே, மனைவியாக வந்துவிட்டாய். இன்று முதல் உன்னை மனைவியாக நினைக்க மாட்டேன். இல்லை, ஐந்து வடிவங்களுக்கும் நான் மனைவியே. அந்த தர்மம் மாறாது, அதுதான் நியாயம். இந்த உடலை விட்டு நீங்கள் புரியுங்கள், அந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். தாயே, நான் கதவு திறக்கணுமானா எனக்கு ஒரு வரம் கொடுக்கிறியா? வரம் கொடுத்தாலே திறக்க மாட்டேன். என்ன வரம் வேண்டும்? எக்காரணத்தை கொண்டும் எங்கள் ஐவரையும் கைவிட்டு விடாதே. எங்கள் ஐவரையும் காப்பாற்றுகிறேன் என்று சத்தியம் பண்ணிக்கொடு, அப்பொழுதுதான் கதவை திறப்பேன். பீமா கையை வெளியே நீட்டு என்றாள். ஐயோ, நீட்ட வேண்டும் என்றால் கதவை திறக்க வேண்டும், திறந்தால் உள்ளே வந்து விடுவாயே. கதவை தாளிட்டிருந்தாலும் ஒரு எட்டி ஒரு உதை வைத்து கதவை பிளந்து கொண்டு உள்ளே வருவதற்கு என்னால் இயலாதோ? நீட்டு கையை. நீட்டினான். கையிலே சத்தியம் செய்து கொடுத்தால், உங்கள் ஐவரையும் காப்பாற்றுகிறேன். தாயே, மற்றொரு வரம் வேண்டும். என்ன வரம்? காட்டிலே வாழ்கின்றோம், இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். தாயே, ஐம்புலன்களை ஒருவன் அடக்கினால்தான் அவன் ஆன்மீக வெளிச்சத்தை பெற முடியும். பஞ்சபூதங்களினாலே படைக்கப்பட்டவன் தான் மனிதன். பஞ்சபூதங்களினாலே படைக்கப்பட்டதுதான் இந்த உலகம். ஆகையினால் அந்த ஐந்தை நினைப்புப்படுத்துவதற்குத்தான் பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள். இந்த உலகத்திலே ஐந்து கண்டங்கள் தான் இருக்கின்றன, ஆறு கண்டம் கிடையாது. கண்டங்களும் ஐந்து கண்டங்கள், பிரதேசங்கள் ஐந்து பிரதேசங்கள். இப்படி அதே மாதிரி வேஷ்டி கட்டும் பொழுது, கச்சம் கட்டும் பொழுது, பஞ்ச கச்சம் ஐந்து முடிச்சுகள் கட்ட வேண்டும் என்று சாத்திரங்கள். அவ்வளவும் ஏன்? பூஜையிலே அங்கே பூஜாரி வைத்திருக்கிறாரே ஒரு தம்பளரும் உத்தரணியும், அதற்கு பெயர் என்ன? பஞ்சபாத்திர உத்தரணி. ஆக இந்த ஐந்துக்குள் எல்லாமே அடக்கும். ஆகினாலே உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன் தாயே, இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் உன்னை நினைக்க வேண்டும் என்றால், பரமாத்ம சுரூபத்தை அடைய வேண்டும் என்றால், பஞ்சேந்திரியங்களை எவன் அடக்கி ஆன்மீக தவம் புரிகின்றானோ அவனுக்குத்தான் பரமாத்ம சுரூபம் விளக்கம் என்று சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறுகின்றன. ஆகையினால் ஒவ்வொரு கிராமத்திலையும் தாயே, நீ கொலுவீற்றிருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றுகிறேன் என்று சத்தியம் செய். சத்தியம் செய்தால் அந்த காரணம் பற்றியே மகாபாரத யுத்தம் முடிந்தவுடனே ஒவ்வொருவராக கண்ணன் பின்னால் செல்லுகிறார்கள். ஹிமாச்சலத்தை நோக்கும் பொழுது கங்கை குறுக்கிடுகிறது. தர்மபுத்திரா இறங்கு நீரிலே. தர்மன் இறங்கினான். பீமா ஆற்றிலே இறங்கு நான் கண்ணன். இப்ப பீமன் சொன்னான், ஆற்றிலே வெள்ளம் போகிறது, பறந்தாமா? என் கதையினாலே தண்ணீரை ஓங்கி ஒரு அடி அடித்து தண்ணீரை வற்ற வைத்து விட்டுத்தான் நடப்பேன். செய்யேன் என்றான். கதையை ஓங்கினான், ஓங்கின கதை மறைந்து விட்டது, அவன் பலம் குன்றிவிட்டது, சாதாரண மனிதன் ஆகிவிட்டான் பீமன். பீமா பறந்தாமா? நான் எடுத்த அவதாரத்தினுடைய காரணம் முடிவுற்றது, இப்பொழுது நீ சாதாரண மனிதன். இப்படி அர்ஜுனனும் வந்தான், காண்டீவம் மறைந்தது. நகுலன் சகாதேவன் வந்தான், கேடயமும் பாலும் மறைந்தது, அனைவரும் மறைந்தனர். அதற்கு முன்பாக பராசக்தியான திரௌபதி அக்னியிலே என்று தோன்றியவள் மீண்டும் அக்னியிலே இறங்கினாள். இந்த ஆத்ம வடிவங்கள் அத்தனையும் தன்னுள்ளே ஏற்றுக்கொண்டாள். கண்ணனும் கூறினான், தேவி யாமும் வருகிறோம், சற்று காலம் பொறு என்று கூறி பிறகு அவதார காரணத்தை முடித்துக் கொண்டு அந்த கண்ணனும் ஜெகன்மாதாவோட சேர்ந்து
சொர்க்காரோகணம் செய்ததாக மகாபுராணம். இப்புராணத்தை எழுதியவர் வேதவியாசர். ஆகினால பாரத கதையை சொல்ற பொழுது இந்த முக்கியமான இடம் திரௌபதியினுடைய பெருமையை சொல்ல மறந்து விடுவார்கள். திரௌபதி சாட்சாத்து மகாலட்சுமி பராசக்தியினுடைய வடிவம். ஆகையினாலே வீமனுக்கு அன்று அவள் சபதம் செய்து கொடுத்த காரணத்தினாலே, சத்தியம் செய்து கொடுத்தால்தான் இன்றும் பாரத தேசத்திலே அநேகமாக எல்லா கிராமங்களிலும் மாரியம்மன் கோவில் இருக்கும், பக்கத்திலேயே திரௌபதி அம்மன் கோயிலும் இருக்கும். நெருப்பிலிருந்து அவள் தோன்றிய காரணத்தினாலே, நெருப்பிலேயே அவள் இறங்கி சென்ற காரணத்தினாலே அவளுக்கு உற்சவம் நடக்கும் பொழுதுதான் அந்த நெருப்பு திருநாள் என்று தீ மதிப்பது அந்த திரௌபதி அம்மனை வைத்துதான் அந்த சடங்குகள் இன்றும் உலகத்திலே நடைபெற்று வருகின்றன. அந்த திரௌபதி அம்மனை நினைத்துதான் தீ சடங்கு, அந்த தீ மதிப்பது என்ற ஒரு விரதம் மக்கள் நடத்துகிறார்கள். இன்றும் கிராமங்கள் எல்லாம் செழிப்பாக விளங்க வேண்டும் என்றால் திரௌபதி அம்மன் கோவில் செவ்வனே எங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றதோ அந்த கிராமத்தை பாருங்கள், அது செழிப்பாகத்தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட திரௌபதி அம்மனுடைய பெருமையை கேட்டாலே ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நம்முடைய பஞ்சேந்திரங்களையும் அடக்கி நம்மை நாம் தெரிந்து கொள்ளும்படியான அனுபவம் அந்த திரௌபதி மகாதேவியினுடைய அருளால் கிடைக்கும் என்று இந்த கதையினுடைய பலன். அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று குருநாதனை வேண்டி விடைபெறுகிறேன். பராசக்தி தேவிக்கு தென்னா